இன்றைய சாய் சித்ரா மாரத்தானை இடம் பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் சுராஜ். சுந்தர்சியினுடைய பட்டறையிலே தயாரான சுராஜ் உள்ளத்தை அளித்தா அருணாச்சலம், மேட்டுக்குடி, கிரி, ஜானகிராமன் உட்பட பல வெற்றி படங்களிலே சுந்தரோடு இணைந்து பணியாற்றியவர். சத்யராஜ், சரத்குமார், அர்ஜுன், தனுஷ், கார்த்தி, ஜெயம் ரவி, விஷால் போன்ற கதாநாயகர்களோடும் கவுண்டமணி, விவேக், வடிவேலு, சூரி, மனோபாலா, யோகி பாபு உட்பட பல முன்னணி நகைச்சுவை நடிகர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற சுராஜ் விஜய், அஜித் ஆகியோருக்கு தான் கதை சொன்னது உட்பட தன் திரை வாழ்க்கையில் ஏற்பட்ட பல முக்கியமான அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம அண்ணாச்சி தான் நீங்கள் பணியாற்றிய முதல் படமா சினிமாவில்? ஆமாம் சார். எப்படி சினிமா ஒரு வரணும்னு ஆசை வந்தது? நான் சினிமாவில் நிறைய விட்டுட்டேன் சார், நிறைய சினிமாலாம் பார்ப்பேன், அந்த காசெல்லாம் நிறைய விட்டுனேன். சரி, அந்த காசை எப்படியாவது பிடிக்கணுன்ற ஆசையில் சினிமாக்காரலாண்டு வந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா சார், சும்மா பசங்க உசுப்பேற்றி விட்டதுதான். படம்லாம் பார்த்துட்டு பார்க்காத படத்துக்கே கதை சொல்லுவேன், இந்த படத்தில் இது மாதிரி கதரா அது மாதிரி கதரான்னு சொல்லுவேன். போஸ்டர் பார்த்துட்டு கதை சொல்கிறது இப்படியெல்லாம் சொல்லவே பசங்க என்ன பண்ணாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி நீ டைரக்டர் ஆகல வேண்டாங்க. அங்கேருந்து வந்தவுடனே டைரக்டர் தளபதி இருந்தார், அவர்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்க போகும்போது ஒரு கதை சொன்னேன். கதை சொன்னால் ஒரு கதை நல்லாயிருக்கு, இந்த கதை பண்ணலாமா? நான் பண்ணுறேன் சார், கதை யோசனை பண்ணுறேன். சரி, நான் டைரக்ட் பண்ண, அதுக்கு முன்னாடி நாங்கள் நம்ம நச்சினர் படம் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சுந்தர்சி சார் அங்கே அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறோம். அந்த படம் பண்ணி முடித்தோம். பண்ணி முடித்தோடனே சுந்தர் சார் வந்து வாய்ப்பு தேட ஆரம்பிக்கும்போது நாங்கள் தான் கூட அந்த சன்னி ஒன்று வச்சுருப்பார் டைரக்டர். அந்த வண்டியாக ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு வருவோம். அப்போ கங்கா கௌரி ப்ரொடக்ஷன் விஷ்ணு சார் வந்து அவங்க ரிலேஷனுக்கு ஃப்ரெண்டு, அதனால் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன்டா, நம்ம அடுத்து ஒரு படம் பண்ணலாம் நான் சொன்னோன்னே. சரி, இப்போ இவர்கிட்ட போகும்போது ரொம்ப நம்ம எனக்கு அவருக்கும் பயங்கர சிங்க்கு. அப்போ அந்த முறைமாமன் படம் ஒர்க் பண்ணோம். அப்போ எல்லோரும் ஒன்றாவது சேர்ந்து பண்ணும்போது முறைமாப்பன், முறைமாமன், முறைமாப்பிள்ளை, அப்புறம் உள்ளத்தெளித்தா, அப்புறம் மேட்டுக்குடி, ஜானகிராமன், அருணாச்சலம் வரைக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அந்த அந்த படத்தில் தான் முதல் சினிமாவை வந்து ஃபுல்லாக டிஸ்கஷன்லேருந்து ஃபுல்லாக உட்காந்தது, ஃபுல் டிஸ்கஷனில் உட்காந்து, அப்புறம் ஃபுல்லாக நம்மளுக்கு அங்கே ஃபுல் ஃப்ரீடம், நான் தான் பேடு பிடிக்கிறது எல்லாமே பண்ண போனால் டைரக்டருக்கு ரொம்ப பேச்சு சுராஜ் தான் கூடுவார் எங்கே இருந்தாலும். அதில் ஒரு அப்போ நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கு இல்லையா, நம்ம டைரக்டர் கூடும்போது எல்லாத்துக்கும் கூப்பிட்டுனே எல்லாருக்கும் ப்ரோக்ராம்லாம் சொல்லி இதுதான் சினிமான்ற ஒரு கிராஃப் கற்றுக்கிட்ட டைம். முறைமாமில் அவங்க குஷ்பு அவங்க நடிச்சிருந்தாங்க, அப்புறம் கவுண்டமணி அண்ணன் பெரிய காமெடி அது அவருக்கு. அந்த படம் பண்ண பொள்ளாச்சியில் தான் மொத்தம் ஷூட்டிங். அந்த படத்தின் போது தான் சுந்தர் குஷ்பு காதல் இல்லையா? ஆமாம், அப்போ தான் காதலாச்சு. திருநீர் மலையில் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த காதல் அந்த யூனிட்ல இருந்த பலர் எதிர்த்தாங்க அப்படின்னு இப்ப செய்தி உண்டு. நீங்க எதிர்ப்புல இருந்தீங்களா, ஆதரவுல இருந்தீங்களா? நான் ஆதரவு தான், ஏன்னா அப்பவே வந்து அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க, குஷ்பு மேடம் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. அப்புறம் நான் அண்ணியும் தான் கூப்பிடுவேன் அவங்கள, அப்பவே சொல்லிட்டாங்க நீங்க என்ன வந்து மேடம் எல்லாம் கூப்பிடக்கூடாது, அண்ணியும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இது. நான் அவரும் ஒரே ஹைட்டு ஒரே இது தான் இருப்போம், அதனால எனக்கு அவரு நான் என்னைய அண்ணன் தம்பி தான் சொல்லுவாங்க. நான் அண்ணா அண்ணா தான் கூப்பிடுவேன், அவர் எங்கள் சுராஜ் எங்கடா கூப்பிடுவேன். எல்லாருமே ஸ்ரீவித்யா மேடம்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவர்கிட்ட அந்த முறைமாமன் ஒர்க் பண்ணேன். முறைமாமன் ஓகே நல்லா போயிடுச்சு. அடுத்து முறைமாப்பிள்ளைன்ற ஒரு படம் பண்ணோம், அருண் அந்த படத்தில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். அந்த படம் பண்ணோம். மூணாவதாக நாங்கள் பேசும்போது ஒரு உள்ளத்தெளித்தா அது ஆரம்பிச்சது எப்படின்னு சொன்ன, ஒரு நம்மளுக்கு ஒரு இந்தியன் எடுக்க தெரியாது, ஒரு லவ் ஸ்டோரிலாம் எடுக்க தெரியும், நம்மளுக்கு என்ன காமெடி தெரியும், அவரும் காமெடி பேசுவார் நாங்களும் காமெடியெல்லாம் பேசணும், ஒரு காமெடி படம் எடுக்கலாம். நெஞ்சத்தை அள்ளித்தா, நெஞ்சத்தை அள்ளித்தான்ற ஒரு பாட்டு இருக்குது அந்த படம், அது மாதிரி இல்லைனா உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற ஒரு டைட்டில் இது பண்ணிவிட்டு அந்த கதையை ஆரம்பித்தோம். கதையை ஆரம்பித்து அந்த படம் ஃபுல்லாக ஒரு கார்த்தி சார் உள்ளே வராரு, கவுண்டமணி சார் இருக்கார், அப்புறம் செந்தில், நிறைய நடிகர்கள். அது அந்த படத்தில் இருந்த அத்தனை ஹைலைட்டு மேட்டர்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணது தான். அந்த ஃபோன் பேசுவாங்க இல்லையா, தங்க இது கடத்திட்டேன், மணிவன் வந்து கடத்திட்டேன்னு சொல்லும்போது
சரிடா ஒரு 4000 ரூபா கொடுங்க. இல்லை இல்லை அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னேன். என்னப்பா 4000 ரூபா தர முடியாதுன்னா, சரி 40000 ரூபா கேளு அப்படின்னா. ஓ 40000 ரூபா குடியாண்டாரு. இதே அவனுக்கு 40000 ரூபா தான் அதிகம்பா, முடியாது சொல்லுப்பா அப்படின்னாரு. சரி என்னடா டே ஒரு 4000 ரூபா குறைச்சி கேளுனோம். 4000 யோ டெம்போலாம் வச்சு கடத்திருக்கிறியா பார்த்து போடுக்கிறியான். அதெல்லாம் ஸ்பாட்டில் சொல்ல சொல்ல பேசினாங்க அவங்க. நாங்கள் இங்கேருந்து உட்காந்து சொல்லிட்டு இருப்போம், அவங்க பேசிட்டு இருப்பாங்க. 4000 ரூபாய் தலைவர் நானூறு கேள்வி இல்லை, ஏ 400 ரூபா கேள்றேன் அப்படின்ட்டு. சார் வரும்போது அவங்க சேவிங் பண்ணி கூட்டணும் அப்படின்னாரு. வழக்கமாக ஒரு படத்தில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கடத்திட்டோம், நீங்கள் இந்த கோத்தகிரி பெண்டுக்கு வந்து டே அவ்வளோ தூரம்லாம் அவனுக்கு வேலை வர முடியாதுரா, பக்கத்தில் எதாவது இடம் தான் சொல்ல அப்படின்னு. பக்கத்துலேயே ஒரு இடம் அப்படி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே ஜாலியாக இருந்ததுனால அங்கே அந்த சீனு. அப்புறம் இந்த உருட்டு கட்டத்தில் வருவாங்கள்ல சார், அந்த இடம் வந்து இந்த தமிழ்நாடு தமிழகத்தில் தான் அர்த்தம். அங்கே வந்து மொத்தம் இருக்கிற சாமான்லாம் வந்து டம்ப் பண்ண சொன்னேன். அங்கே என்னென்ன பொருள் இருந்ததோ அதை வச்சு அந்த ஒருத்தனா ஏறி வரதெல்லாம் அங்கே தான் உட்காந்துப்போம். அந்த இடத்துலாம் க்ரியேட்டே பண்ணோம் அந்த சீன். அந்த சீன் படத்துலேயே வந்து சும்மா எல்லாம் வருவாங்கன்றதான் இருந்தது. அப்புறம் அங்கே ஃபுல்லாக பண்ணி படமாக வரும்போது என்ன நினச்சோம், பரவாயில்ல இந்த படம் தப்பிச்சிடும், சென்டிமெண்ட் கொஞ்சம் இல்லை, வெறும் காமெடியாக இருக்குது சென்டிமெண்ட் இல்லை, சரி பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்றத நல்லது தான். அந்த படம் ஃபஸ்ட்டு வீக் அந்த படம் பெருசாக போகல. ஆமாம் ஃபஸ்ட்டு வீக்கு போகல அந்த படம். செகண்ட் வீக்கு நான் டயட் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நான் டயட்ரும். அப்போ வந்து இந்த டாப் 10 வரும் சன் டிவியில், அதில் போட்டுக்கிட்டே வரான். ஏய் நம்மளது பாரு எப்படி இருந்தாலும் ஒரு 5 வரும் அப்படின்றோம். அப்புறம் பார்த்தா 5 வரல. ஆனால் அப்போ 4 என்ன நம்மளது கவலைப்படாதீங்க அப்படின்னு போனால் அப்படி காட்சிகள் அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் நம்ம தெரியுன்ட்டு. அப்புறம் பார்த்தா 2 வரல. அப்புறம் பார்த்தா 1 அப்படின்னு போட்டான். அப்போ தான் எல்லாரோடைய வாழ்க்கையும் அந்த படத்தில் மாறிச்சு. சுந்தர் சார், பிருந்தா, யுகே செந்தில்குமார், அண்ணா கவுண்டர் கார்த்தி சார்லாம் இப்போ அவர் ஆல்ரெடி பெரிய இட்டு கொடுத்தவர். அந்த டைமில் அந்த படம் பெரிய பிரேக் ஆகி அந்த படம் தான் எல்லாரோட எனக்கும் சரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்த படம் உள்ள தெரியுதான். நீங்கள் வந்து பல படத்தில் சுந்தர் படத்தில் வந்து நகைச்சுவை பதிவுக்கு பொறுப்பேற்றிருக்கீங்க, எங்கே உங்களுக்கு அந்த நகைச்சுவை ஃப்ளார் வந்தது? அது சார் எங்கள் ஊரில் நிறைய காமெடிகள் நடக்கும். அந்த நிறைய குடிகாரனுங்க வந்து குடிச்சிட்டு கலரா பண்ணுறது அங்கே இருக்குதான். காமெடின்றது என்ன சார், இன்னொருத்தனை இறக்கி பேசுகிறது தான் காமெடி. ஒருத்தன் கிண்டல் பண்ணால் அது காமெடி ஆகிடும். அது மாதிரி பண்ணி நான் பயங்கர காமெடி படம் பார்ப்பேன். போஸ்டரில் நாகேஷ் இருந்தாருன்னா அந்த படத்துக்கு போவேன், போஸ்டரில் கவுண்டர் பண்ணி இருந்தாருன்னா அந்த படத்துக்கு போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஐயோ அந்த படம் காமெடி இருக்காது போல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்த்து பார்த்து பழகி. அது காமெடி எல்லாருக்குமே வரும் சார், அது பர்த்டே வரதான். சிலவங்க சீரியஸாகவே இருப்பாங்க, எனக்கு சுட்டு போட்டாலும் சீரியஸ் வராது, எவ்வளோ சூழ்நிலும் சீரியஸ் வராது. அதனால காமெடியாக சார் நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான். கார்த்திக் கூட அதை தொடர்ந்து பல படங்களை நீங்கள் பணியாற்றினீங்க. கார்த்திக்கு உங்களுக்கு நட்பு எப்படி இருந்தது? அழித்த அழித்தா முடிச்சுட்டு மேட்டுக்குடின்ட்டு ஒரு படம் பண்ணோம். அப்புறம் மேட்டுக்குடியில் இன்னும் நல்லா எங்ககிட்ட பழக ஆரம்பித்தார். அப்புறம் நான் அவர் நான் டைரக்டர் ஆன அப்புறம் ஒரு படம் கதை வசனம் சுந்தர் சாருக்கு பண்ணேன், உனக்காக எல்லாம் கதை வசனம் பண்ணேன். அந்த கதை வந்து கார்த்தி சாருக்கு வந்து கதை தெரியாது. எல்லமும் ப்ரொடியூசரு சுந்தர் சார் டைரக்டர்னு சொன்னால் அவர் ஓகேன்ட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தவுடனே இன்றைக்கி என்ன சீனுன்னு கேட்டார். காரில் வரும்போதே டைரக்டர் கல்யாண சீனு சொன்னோடனே என்ன பண்ணார், மாப்பிள ட்ரெஸில் வந்துட்டார். வந்துட்டு ஓகே ரெடி அப்படின்னாரு. சார் இன்றைக்கி கல்யாணம் உங்களுக்கு இல்லை, வேறு ஒரு கேரக்டர் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னே ஓ இன்னொன்று முதல் கதை சொல்லுங்க அப்படின்ட்டார். அப்புறம் எல்லாம் ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாம் உட்காந்துருக்கும் போது நான் கதை ஸ்பாட்டில் கேமராலாம் இது பண்ணிட்டு கதை சொன்னேன். பயங்கரமாக சிரித்து பயங்கர காமெடியாக இருக்கிறனால அந்த படமும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஃபுல் காமெடி படம், அதுவும் பெரிய அட்டாச் அந்த படம். என்னை வந்து இந்த காமெடி ஆக்டர்லாம் பிடிச்சிக்குவாங்க சார். என்னை வந்து அண்ணன் கவுண்ட் பண்ணி அண்ணன் வந்தாலும் சுராஜ் பாப்பா அப்படின்னு தோல் மேலே கை போட்டு அப்படியே போவார். அவருக்கு கொஞ்சம் ஒரு டைலாக் சொல்லி தரும்போது காமெடியாக ஹியூமராக யாராவது சொல்லி கொடுத்தாருன்னா அவங்க மேலே பயங்கர அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்க. காமெடி நடிகர்கள் மட்டும் கவுண்டர் கவுண்டர் வரும்போது கவுண்ட் பண்ணி என்ன கூட்டம் போயிடுவார். வா சுராஜ் வா சொல்லு என்ன இன்றைக்கி என்ன எடுக்கிறோம் அண்ணா, இது மாதிரி எடுக்கிறேண்ணா, விடு விடு விளையாடிடலாம். சென்டிமெண்ட்டான சீன் ஒரு படம் எடுத்தோம், கண்ணன் வருவான்ட்டு. அந்த படம் ஒரே அழுக, வேட்டுக்குடிக்கு அப்புறம் வேட்டுக்குடி அப்புறம் கண்ணன் வருவான் அப்படின்ட்டு அந்த படம். மனோகரம் ஆச்சு இருப்பாங்க, கார்த்தி சார் இருப்பார். கவுண்டர் சிக்கன் மட்டன் எல்லாம் ஃபுல்லாக செஞ்சு வச்சு, கார்த்தி ஃபாரின்லேருந்து வராரு பாட்டி, அவர் இதெல்லாம் தான் சாப்பிடுவார்னு சொன்னால் இந்த அம்மா ஆசையாக பால்சோர் வச்சுருப்பாங்க. கார்த்தி வந்தோன்னே பார்ப்பார், என்ன இதெல்லாம் அப்படின்னா, இதாச்சும் உங்களுக்கு ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இதை நூடுல்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுவேன். இன்னும் எனக்கு இதெல்லாம் வாணான்னு போது பாட்டி மறைஞ்சிருந்து வருவாங்க. என்ன பாட்டி அப்படின்னாரு, உனக்காக நான் பால்சோர் எடுத்து வந்துருக்கிறேன்பா அப்படின்னாரு. எனக்கு பால்சோர் ரொம்ப பிடிக்கும் பாட்டின்னா பால்சோர் ஊட்டுவாங்க. கட் பண்ணால் ராத்திரி கவுண்டர் கவுண்டர் என்னை கூப்பிட்டாரு, சுராஜ் எங்கள் ஊரில் நாய்க்கு தான் யா பால்சோர் எல்லாம் தரு, இன்னையா இன்னையா எடுக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்டையா போட்டுருக்கீங்க, நீங்கள் எதுவும் காமெடி பண்ணிங்க தானே வந்தீங்கன்னா எவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குது. யார் யா கதை வசனம் என்ன பார்த்து சிங்கமுள்ளி தான் கதை வசனம், யார் யா கதை வசனம்
நான் சிங்கம்புலி தான் இருந்தேன். ஐயோ இந்த படம் ஒரு அழுகியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. அவர் காமெடி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உனக்காக இல்லை அவனுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் அவர் வருவார், செகண்ட் ஹாஃபில் விவேக் வருவார். அந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு, கேப் விட்டு அவர் வேறு ட்ராக் போயிட்டார். அப்புறம் நானும் டைரக்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் வந்தேன். அப்போ உனக்காக அவனுக்கு வரும்போது அண்ணா அதில் கவுண்டர் இருந்தால் நல்லாயிருக்கண்ணா அப்படியா சரி பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவுண்டர் மணி என்கிட்ட போய் பேசி அப்புறம் நான் வந்து மறுபடியும் நடித்து அந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கவுண்டர் மணி செகண்ட் ஹாஃப் விவேக் நடித்தாங்க. அந்த படத்தில் நடுவில் ஏன் நடிக்கல கவுண்டர் மணி தெரில சார். அது அதுக்கப்புறம் ட்ராக்குகள் வடிவேல் அண்ணா வந்தார், விவேக் கூட ஒர்க் பண்ண காலங்கள் மாற மாற அவங்கவுங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்து வடிவேல் சார் வரல. அப்போ அப்போ விவேக் சார் கூட கொஞ்சம் படம் பண்ணார் டைரக்டர். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கேப்பில் தான் இந்த படம். ஜானகிராமன் திரைப்படத்தை நீங்கள் பணியாற்றியது தான் மூவேந்தர் திரைப்படத்துக்கு இயக்கிறதுக்கு வாய்ப்பாக உங்களுக்கு? ஆமாம் சார், ஜானகிராமன் அது அருணாச்சலம் முடித்தோம். ஜானகிராமன் பண்ணும்போது சரஸ் சார் வந்து நம்ம ஒர்க்கு பார்ப்பாங்க இல்லையா, ஓடி போய் வேலை செய்யறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சரஸ் சார் வந்து விஷ்ணு சார்கிட்ட சொல்லி இந்த சுராஜ் ஒரு லைன் வச்சுருக்காரு. லைன் கூட எந்த கிடையாது, செல்வபாட்டி கதை யோசனம் அந்த படத்துக்கு. நான் டைரக்டர், நான் வந்து மற்ற படத்துக்கு நான் கதை யோசனை டைரக்டர். எந்த படத்துக்கு செல்வபாட்டி கதை யோசனை நான் டைரக்டர் அதான் மூவேந்தேன். சரஸ் சார் வந்து அப்போ எனக்கு கரெக்டாக ஒரு 25 வயசு இருக்கும் அந்த படம் டைரக்ட் பண்ணும்போது. சரஸ் சார் வந்து என்னை நம்பி அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்துலாம் ஒரு டைரக்டருக்கு உண்டான அங்கீகாரம் கிடச்சி கங்கா கவரிக்கு தான் பண்ணேன். உள்ளத்தை அனிதா மேட்டுக்குடி பண்ண கம்பெனிக்கு தான் அந்த படம் பண்ணேன். அந்த படம் வெற்றி படமாக அமையலை. ஆமாம், அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? ஆமாம் சார், இதுதான் கேள்வி. இந்த கேள்வி தான் கேட்பீங்கன்னு நினச்சேன். ஒரு ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டா அந்த டைரக்டர் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அதுவரை வெற்றிகளையே பார்த்துட்டு இருந்துட்டோம். உள்ளத்தை ஆகட்டும், மேட்டுக்குடி ஆகட்டும், அருணாச்சலம் ஆகட்டும், எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு நல்ல ஹியூமரெல்லாம் வரும், நம்ம ஈஸியாக டைரக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஒரு வேகம் இருந்த அளவுக்கு அன்றைக்கி எனக்கு விவேகம் இல்லை அந்த படம் பண்ணும்போது. சரின்ட்டு அந்த படம் பண்ணி முடிச்சுட்டேன். படம் ஃப்ளாப்பு. நான் அதுக்கு முன்னாடி படம் சரஸ் சார் சூப்பர் ஹிட்டு, சூரிய வம்சம். சேம் காம்பினேஷன், மணிவண்ணன் சார், தேவயானி, சரஸ் சார்ன்றதுனால அந்த படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறல. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் நான் வீட்டை விட்டு வெளியே வரல சார். அப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன். எங்கே தப்பு பண்ணோம், என்ன ஆச்சு, நம்மளுக்கு கரெக்டாக போயிட்டு இருந்தோமே அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் சுந்தர் சார் ரூமுக்கு வந்தார். ஒரு நாள் வந்து என்ன பிரச்சனை உனக்கு இல்லைண்ணா, இது மாதிரி டேய் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துகிட்டே இருக்கணும், நீ அடுத்து வந்தால் தான் நீ இதுலேருந்து வெளியே வர முடியும், நீ அப்படியே இருந்த எப்படி சொல்லிட்டு தான் உனக்காக இல்லை உனக்காக நீ பண்ணு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் கதையோசனம் பண்ணேன். பட் என்னென்ன சார், அந்த படம் ஒரு தோல்வி எப்படி இருக்குதுன்னு சொன்னேன் சார், எல்லாத்துக்குமே காரணம் இயக்குனர் ஆயிடுறாரு. ஆமாம், என்னென்னு கேட்டால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அதில் எல்லாருமே பங்கெடுத்துக்குவாங்க. தோல்வி ஒன்லி டைரக்டர் மட்டுமே பாதிக்குது. பாட்டு நல்லா இல்லை, டியூன் இவன் தானே சார் கேட்டு வாங்கினா சார், காஸ்டியூம் சரியில்லை இவன் தானே சார் செலக்ட் பண்ணியிருப்பான் சார், பாட்டு சரியில்லை இவன் நல்ல சுச்சுவேஷனில் வாங்கியிருக்க மாட்டான் சார், டோட்டலாக எல்லாம் பழியுமே டைரக்டர்கிட்ட வந்தது. அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சது, ஓ இதுதான் கேப்டன் ஆஃப் த ஷிப் போல இருக்குது, எல்லாம் பழி நம்ம மேலே தான் வரட்டு சார், எனிவே இனி அடுத்து இந்த தப்பு வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் உனக்காக எல்லாம் உனக்காக கதையை சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து விஷ்ணு சார் உடனே இன்னொரு படம் கொடுத்தார். ஏன்னா அந்த படம் நான் 50 நாளில் முடிச்சிட்டேன் முறை மூவேந்தர். அப்போ வந்து சரஸ் சார் படம் 50 நாளில் முடிக்கிறதுலாம் ரொம்ப, ஏன்னா அவர் படம்னா 70 டேஸ் 90 டேஸ் போகும். விஷ்ணு சாரே நான் கூப்பிட்டு மறுபடியும் குங்குமப்பட்டு கவுண்டர் கொடுத்தாரு. குங்குமப்பட்டு கவுண்டர் எனக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் இருந்தது, நல்ல படம் அது. அந்த படத்தை ஏன் வேறு பேரில் இயக்கினீங்க? ஆமாம் சார், அது என்னென்னா சிலவங்க தான் சினிமாவில் மாற்றி மாற்றி பண்ணுறதுன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி விட்டுட்டு சுராஜன்ற பேர் கொஞ்சம் முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேரை மாற்றி பாடுறாங்க. எனக்கு இருக்கிற நல்ல நம்மளே தேடி தடுமாறி ஒரு பேரை வச்சுக்கிறோம், அந்த பேர்லேயே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு. சரி ஓகேட்டு என் பேர் சுரேஷ் ஆக்சுவலாக. சரி அந்த பேரில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஊரில் என் பேர் சுரேஷ் தான், அந்த பேரில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த படம் பண்ணேன். அந்த படம் எனக்கு ஒரு வெற்றி படமே. எனக்கு அந்த படம் வெற்றி அடைஞ்சோடனே சத்யராஜ் சார் வந்து எனக்கு அப்போ தான் தலைவர் பழக்கமாகறார். தலைவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதர், அவர் கூட பணியாடுறது பயங்கர ஜாலியான அனுபவம். எனக்கு வந்து சத்யராஜ் சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீனில் ஹீரோ வந்து வில்லனாக இருக்கிற சத்யராஜ் அடித்தாலும் எனக்கு கோவம் வரும். ஏன்னா அப்போலாம் அவருக்கு பயங்கர ஃபேன்ஸு பசங்கள்லாம். அவர் நான் அவரை வச்சு டைரக்ட் பண்ணுற போதுலேருந்து பயங்கர ஹியூமர் சென்ஸ் அவருக்கு, அவர்கிட்ட நிறைய கேட்டுனே இருப்பேன் நான். அவரும் கரெக்டாக ஒரு டைரக்டரை அவர் வேலையை பார்க்க சொல்கிற ஒரே ஹீரோ அவர் தான். அவர் பண்ண அவர் வருவார் தலைவர், நம்ம ரோல் என்ன தலைவர் இதுதான் கரெக்ட், ஓகே தலைவர் பண்ணிய தலைவர் அவர் தான், இதை மாற்றலாமா தலைவர்ன்னு கூட கேட்க மாட்டார். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பண்ணிட்டு போகிற ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் கூட அந்த படம் பண்ணிவிட்டு அவர் கூட அடுத்த படம் பண்ணேன். அந்த படம் எனக்கு செய்ய போல மில்ட்ரின்ட்டு ஒரு படம்,
அப்போ இன்னும் உடஞ்சிட்டேன். என்னடா இது, சரியாக நம்ம போலியே நம்ம ரூட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் சுந்தர் சார் என்னை கூப்பிட்டு உனக்காக எல்லாம் உனக்காக கதை வசனம் பண்ண சொன்னார். அது பண்ணேன். அந்த படம் பண்ண உடனே வின்னர் கிரி. கிரி பண்ணும்போது டைரக்டர் என்ன சொன்னார் எனக்கு, இந்த படம் ஹிட்டாச்சேன்னா, அவினி சினிமேக்ஸோட ஃபஸ்ட்டு படம் கிரி, அவினி அவருடைய சொந்த கம்பெனி, இந்த படம் ஹிட்டாச்சனடா இந்த கம்பெனியோட அடுத்த டைரக்டர் நீ தாண்டா அப்படின்னு. சரி ஓகே, அப்போ விடக்கூடாது இந்த படத்தை, எப்படியாவது இந்த படத்தை காப்பாற்றின்னு சொல்லிட்டு அதில் தான் அந்த அக்கா காமெடியெல்லாம் வரும், பேக்கரி வச்சு காமெடியெல்லாம் வரும். அந்த காமெடியெல்லாம் படத்தில் ஆமாம், அதுதான் எங்கள் அக்கா கிளி மூக்கு செவப்பாக இருப்பாள். என்னோட அக்காவில் ஃபிகரும் சொன்ன ஒரே ஆள் நீ தான் அப்படின்னா, இதை எந்த காரணத்தை கொண்டு நீ வெளியே சொல்லக்கூடாது, இது சிறுகளவு கிடைஞ்சாலும் முதலாளியோட உயிரோட பார்க்க முடியாதுன்ட்டு காலையில் சின்ன ஊரெல்லாம் சொல்லியிருப்பான். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் நீங்கள் வரீங்க கலெக்டராக, கலெக்டர் வந்து என்ன என்ன கலெக்டர் மீட்டிங் வந்து, ஆமாம் உங்கள் அக்காவை பற்றி தான் பேசணும், கலெக்டர் மீட்டிங்கில் எங்கள் அக்காவை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆனால் ரெண்டு படத்தை ரெண்டு அந்த இதெல்லாம் பண்ணோம். அந்த படம் ஹிட் ஆனோடனே சார் டைரக்டர் வந்து நான் அவர் ஹீரோ ஆகலான்ற இதுக்கு வந்துட்டார். அவருக்கு அப்போ ஒரு இது இருந்தது, இத்தனை படம் பண்ணி கதை சொல்லி தாண்டா டைரக்டர் ஆக முடியுது அப்படின்ட்டு. அப்போது அவர் நீ பண்ணு சுராஜ் ஒரு படம் சொல்லி தான் தலைவர், ஆக்சுவலாக வேற ஒரு ஹீரோ, அவங்களுக்கு தான் கதை பண்ணோம் முதல்ல. ஆமாம் சார், முதல்ல சுந்தர் நடிக்கிறதா இல்லை? இல்லை சார், ஃபஸ்ட்டு இல்லை, வேறு ஒரு ஹீரோக்கு பிளான் பண்ணோம், அது கிடைக்கல. அப்புறம் டைரக்டர் சொன்னார் என்னடா பண்ண போகிற அப்படிங்கும் போது பார்த்தா, அப்புறம் டைரக்டர் கேட்டார் என்கிட்ட, என்ன நம்ம என்ன பண்ணலாம் சொல்லு, நீ சொல்லு, இல்லை நான் கூட ஹீரோவாக பண்ணுறதா இருந்தேன், நானும் பண்ணுறேன் நீ பார்த்துக்கோங்க இது சொல்லிக்கோ. நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணானே அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு 10-15 கிலோ குறைச்சார், டெய்லியும் டயட் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படம் டிஸ்கஷன் நான் டைரக்டர் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், நான் கதை, நான் ஃபுல்லாக கதையெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட கதை கேட்டுனே இருப்பார். டெய்லியும் ஒரு அடி கதை கேட்பார், என்னடா டெய்லியும் கதை கேட்டுட்ருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கதை சொல்லுவேன், காமெடியெல்லாம் வடிவேல் காமெடி எல்லாம் சொல்லி முடிச்சோடனே. அப்புறம் ஒரு நாள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு, சுராஜ் இந்த படம் தான் உனக்கு வாழ்க்கை, இந்த படம் தோத்துட்டேன்னா இனி உனக்கு வாழ்க்கை கிடையாது, முடிவு பண்ணிக்கோ சினிமாவில், இந்த படம் தோத்தால் உனக்கு வாழ்க்கை போச்சு, இந்த படம் தோத்தா வாழ்க்கையோடு சேர்ந்து எனக்கு பணமும் போச்சு, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ நீ ஆரம்பி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த படம் சார் 80 நாள் ஷூட்டிங், எங்கே லொக்கேஷன் கிடைக்குதோ என்ன என்ன பண்ணி அந்த படத்தை பண்ணி வடிவேல் அண்ணா அப்போ பயங்கர பிஸி. அப்புறம் அவரை போய் பார்த்தா 5 நாள் தான் டேட் கொடுத்தாரு அண்ணா, 5 நாள் தான் அந்த டோட்டல், அவருடைய செகண்ட் ஹாஃப் ட்ராக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் 5 நாள் ஒரே ஷார்ட்டு வச்சோம்னா அவர் சீன் ஃபுல்லாக முடிச்சிடுது, அவர் கன்ஃபியூஸ் ஆவார். இப்போ தான் அங்கே ஒரு சீன் எடுத்தேன், மாடிக்கு வந்து எடுக்கிற இல்லை இது கண்டினியூட்டி, ட்ரெஸ்ஸு மாத்திரியே ட்ரெஸ்ஸையே மாத்திரை இல்லை நாங்கள் சுடிதார் போட்டு அப்படியா, அவள் ஒரு சீன் தான் அடிக்கிறியா, ஆமாண்ணா இப்படியே சொல்லி சொல்லி அவர் 5 நாளில் அவருடைய போஸ்டர் முடித்தோம். பிரகாஷ் ராஜ் சார் ஒரு 7 நாள், அந்த படம் தான் சார் வாழ்க்கையை அப்படியே மாற்றின ஒரு படமாக மாறிச்சு, படம்லாம் எடுத்து முடித்தாச்சு. படம் பார்க்குறதுக்காக அவருக்கும் டைரக்டருக்கும் பயம், அவர் ஆக்டராக நியூ ஃபேஸ்லேயே அவர் இதில் அவர் உட்காந்துட்டுருக்காரு. நான் அதை சொன்னார், டே சினிமாவில் டைரக்டராக நான் உனக்கு குரு, நடிகராக நீ எனக்கு குரு, பார்த்துக்கோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோன்னு அவரும் கொஞ்சம் இதில் தான் இருந்தார். நான் சரி குரம்பட்ட வெற்றிக்கு போனேன், போய் தேட்டரில் போய் உட்காந்துருக்குறோம், உட்காந்துருக்கும்போது ஒரு 30% ஆடியன்ஸ் தான் இருக்கிறாங்க, அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்குறேன். அப்படியே ஃபஸ்ட் ஹாஃப் ட்ரையாக போவோம் அந்த படம், செகண்ட் ஹாஃப் தான் காமெடி வரும். அப்படியே பார்த்துட்ருக்குறேன், பார்த்து இன்டர்வல் விட்டோன்னே வந்து குரம்பட்டு வெற்றி தேட்டர் உனக்கிட்ட சார் படம் எப்படி சார் இருக்கு, மேனேஜர்கிட்ட அடுத்த வாரம் புதுப்பேட்டை வருது அது வரலும் தாங்க அப்படின்னாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது நேராக உதயம் தேட்டருக்கு வந்தேன், உதயம் தேட்டரில் போட்டிருந்தான். போய் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தா ஜனங்கள் கை தட்டுறாங்க, பயங்கரமாக சிரிக்கிறாங்க, அப்படியே ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறேன். படம் வெளியே வரும்போது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வெளியே வந்தாங்க. டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் எங்கன்னா இருக்கீங்க, வந்து தாண்டா இருக்கிறேன் அங்கே தாண்டா வரேன் அப்படின்னாரு. அப்புறம் நானும் டைரக்டரும் போய் அந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு அந்த படம் இட்டு சார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பல பல படங்கள் வரத்துக்கு காரணம் தலைநகரம் தான். இந்த படம் பார்த்தபோது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, இந்த மாதிரி மூவேந்தர் படத்தை நீங்கள் திரையில் பார்த்துருப்பீங்க, மூவேந்தர் திரைப்படத்தினுடைய தோல்வி எதனால் அப்படின்னு நீ எப்போது யோசிச்சிருக்கீங்களா? அது என்னால் தான் சார், ஒரு நான் சரியாக அதை அமைக்கலை, எனக்கு அந்த அளவுக்கு அதான் சார், ஒரு படம் வந்து ஒரு டைரக்டரால் மட்டும் ஓடாது, சரியான ஆளுங்க ஸ்கிரிப்ட் சைடில் வச்சுக்கணும், ஸ்கிரிப்ட் சைடில் இருக்கிற ஆளுங்கள்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ வர ஆளுங்களில் நம்ம நான்லாம் டைரக்டர் இருக்கும்போது சார் என் சீன் அதில் வராதான்னு காத்துட்ருப்பேன். சீன் பேசும்போது நம்ம சீன் இன்றைக்கி வந்துடணும், எப்படியாவது நம்ம சீன் வந்துடணும்னு ஆசைப்படுவோம், நம்ம டைலாக் வந்ததுன்னா தேட்டரில் இது இது என் நான் சொன்ன டைலாக்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ வரவங்க அப்படி கிடையாது,
வந்தவுடனே அடுத்த படம் டைரக்ட் பண்ணலாமே, இன்னும் இங்கேயே நின்றுருக்குறோம் அப்படின்னு ஆகிட்டாங்க. அப்போ அதனால் நான் அதில் என்ன நான் தவறு செய்தேன் சொன்னேன், போன படத்தில் அவ்வளோ நல்லவரான சரத்குமாரை அதுக்கு அடுத்த படத்தில் நான் கெட்டவராக காட்டிட்டேன். ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல சார், முந்தானே முடிச்சில் தன் மனைவிக்காக தன் குழந்தைக்காக இன்னொரு கல்யாணமே பண்ணாத பாக்யராஜ் அடுத்த படத்தில் வந்து ஒரு சின்ன வீடு வச்சுட்டுருக்காருன்னு சொல்லும்போது சின்ன வீடு பெருசாக போகல, அது மாதிரி ஒரு பெரிய அவ்வளோ ஃபீலிங்காக போன படம் அவர் ஏற்றிட்டார் விக்ரமன் சார். அவ்வளோ ஃபீலிங்கு அந்த சின்ராசுன்ற கேரக்டர் அவ்வளோ சோகமாக இருக்குது, ஐயோ சின்ராசு பாவம்டா சொல்லி ஆடியன்ஸ் இருக்கும்போது அப்படியே கட் பண்ண எல்லாரையும் அடிச்சிட்ருக்காரு சார சார், ஊரில் போகிறவனும் வரவனெலாம் அடிக்கிறாரு. அதனால் அவங்களுக்கு வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க எல்லாரையும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் அவர் சின்ன தவறு ஆயிடுச்சு சார். பட் சரத் சார் வந்து அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஹீரோ, அதனால் அவர் வந்து என் மேலே இருந்த நம்பிக்கையில் அவர் வந்து கதையும் வந்து பெருசாக என்னை டிஸ்டர்ப் பண்ணலை. டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் நான் என்ன எடுத்தனும் அதை நடித்து கொடுத்துட்டு போயிட்டார். அதில் சரத் சாருக்கு ரொம்ப நன்றி. சுந்தர் சியை பொறுத்தவரைக்கும் அவர்கிட்ட உதவி இயக்குனர் எல்லாருமே வந்து நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்தவன் தான் சொல்லணும். ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் பூபதி பாண்டியன், இன்னொரு பக்கம் செல்வ பாரதி, எல்லாருக்குமே ஒரு காமெடி பிளேயர் இருந்திருக்கு. எப்படி அமைஞ்சது இந்த டீம்? நானும் செல்வ பாரதி தான் ஃபஸ்ட்டு டீமு. பூபதி வந்து அப்புறம் தான் வந்தார். பூபதி எப்போ வந்தார்னா வின்னர் டைமில் தான் வந்தார் பூபதி. முறைமாமனு முறைப்படி உள்ளத்தழுத்தா மேட்டுக்குடியவர்களும் செல்வ பாரதி நானும், அருணாச்சலம் நான் டைரக்டர் கிட்ட தனியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன். அப்புறம் வின்னர் டைம் தான் பூபதி வராரு. அப்போ நாங்கள் வின்னர் கிரியெல்லாம் நானும் பூபதியெல்லாம் அந்த ஒர்க் பண்ணோம். கிரியெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தலைநகரம் பண்ணோம். அதான் எல்லாருமே காமெடியில் எல்லாருமே சண்டை போட்டுக்கோங்க இல்லைங்களா, எல்லாம் யார் டேலண்டாக இருக்கோ அவங்க அடிச்சுக்கோங்கப்பா, யார் சீன் நல்லா இருக்கோ அவங்க சீன் வரட்டும் அப்படின்னு தான் பேசணும். அருணாச்சலம் எங்களுக்கு ஒரு பெரிய டைரக்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவருக்கிட்ட இல்லாத அசன்ட் இல்லாத கிரேசி மோகன் கதை வசனம். ஆமாம், அருணாச்சலம் மேட்டுக்குடி டிஸ்கஷனில் உட்காரும் போது தான் ஒரு லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே ஃபோன் எடுத்து இது மாதிரி நாங்கள் ரஜினி சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் சார், ஏதோ காமெடி பண்ண போகிறாங்க வீடா அப்படின்னாரு. இல்லைண்ணா ரஜினி சார் ஆஃபீஸ்ன்றாங்க சார். சார் சுந்தர் சார் இருக்காருன்னா ஃபோன் கொடுத்தோம். ஃபோன் கொடுத்தோன்னே கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமான்னு நானும் டைரக்டர் தான் போனோம். முதல்ல நம்பலை ரஜினி நம்புறேன். அப்புறம் வந்து அங்கே ஜெயராம் பேசணுன்னே அப்புறம் சார் சொல்லுங்கள் சார்னா கொஞ்சம் சார் வர சொன்னார் வர முடியுமான்னு நானும் டைரக்டர் தான் போனோம். அப்புறம் ரஜினி சார் மொட்டை போட்டுட்டு அப்போ அந்த இதெல்லாம் போட்டுன்னு இருந்தார் அந்த டைம். அப்போ வந்து பார்த்து ஒரு படம் பண்ணலாமா சுந்தர் அப்படிங்கிறார். அவர் இது பார்த்துட்டார் உள்ளத்தெளித்தா, உள்ளத்தெளித்தா பார்த்தோன்னே தான் கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னே படம் பண்ணுவோம், ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபிளேவரில் படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அப்படின்ட்டு அந்த படம் நடந்தது. அந்த படத்தில் நிறைய காமெடிகள், ஃபஸ்ட்டு சொன்னது வேறு பேர் குபேரன் அப்படி தான் சொன்னாங்க. குபேரன் சொல்லிட்டாரு சொல்லிட்டு பார்த்தா அது அதுக்குள்ளே லீக் ஆகிடுச்சு பேர். இப்போ எல்லாம் ரஜினி அடுத்து நடிக்க போகிறோம் படம் குபேரன் குபேரன்ட்டாங்க சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு எல்லாம் லீக் ஆன டைட்டில் சொல்லக்கூடாது, இன்னொரு டைட்டில் சொல்கிற சொல்லிட்டு அருணாச்சலம்னார் டைட்டில் இஸ் டைட்டில் சொல்ல சொல்கிறது நல்லா இருந்தால் காரில் வரோம் ரெண்டு பேரும். ரஜினி சார் சொன்னார் அருணாச்சலம் நல்லா இருக்காடா, அவர் சொல்லும்போது நல்லா இருக்கானே அவர் அழுத்தி சொல்லுவார் அருணாச்சலம் அப்படின்னு வர. நம்ம சொல்லும்போது அருணாச்சலம் அருணாச்சலம் சரி அப்படின்னு அந்த டைட்டில் தான் வச்சார் அருணாச்சலம் சாமி பேருன்னு சொல்லிட்டு வச்சார். அப்போ ரஜினி சார் வீட்டில் தான் டிஸ்கஷன், நானும் டைரக்டரும் போவோம் டெய்லியும். டெய்லியும் காலையில் போனோம்னா சாயந்தரம் ஒரு 3 மணி வரலாம் அங்கே தான் அவர் வீட்டில் தான் இருப்போம். ஃபுல்லாக டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு அந்த படம் ஷூட்டிங் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அங்கே தான் அவர் பர்த்டே கொண்டாடினார். அந்த ஷூட்டிங் வந்துச்சு, அந்த டைமில் வெளியே போக முடியல. அப்போ அந்த ஷூட்டிங்கில் பர்த்டே கொண்டாடினார். பெரிய நட்சத்திர போட்டாலும் அந்த படத்துக்கு ஹைதராபாத் அங்கே இங்கேன்னு பயங்கர ஷூட்டிங். ஜெய்சங்கர் நிறைய பேர், அது ஜெய்சங்கர் சார் ஒரு தடவை அந்த படத்தில் ரஜினி சார் கூப்பிட்டு ஜெய் சார் வராரு அவர்கிட்ட கரெக்டாக நடந்துக்கோங்க, அவர் காலிலெலாம் கூப்பிட்றாதீங்க, அவர் 10 மணிக்கு தான் வருவார், அவர் வரும்போது அவர் வச்சேத்து ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஆனால் ரஜினி சார் வந்து ஜெய் சார் பயங்கரமாக கலைப்பார். ஜெய் சார் வந்துட்டார் முதல் நாள், நான் போய் கஷ்ட சொல்லிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், ஆ போய் சொல்லுங்க பெரிய ஹீரோ இல்லையா போய் சொல்லுங்க. நான் போய் ஜெய் சார்கிட்ட வந்து கதை சொல் சார் கதை சொல்கிறேன். ஆ பாப்பா என்னப்பா என்ன கதை அப்படின்னாரு. சார் இது மாதிரி சார் நீங்கள் வந்து இந்த படத்தில் ரஜினி சார் வராரு சார், அவர் வராங்க அப்படியே பண்ணுற ரஜினி சார் வராரு பாட்டு வர்றாரு, நான் எங்கேயா வரேன் கூடு ரஜினி படம்னு எனக்கு தெரியும் இப்போ பணிகளை விட அப்படின்ட்டார். அதெல்லாம் கேட்குற ஜாலி மேன் அவர், அவரு அவர் எங்கள் ரூமில் தான் வந்துடுவார் நைட் ஆச்சுன்னா. அவன் வந்தோடனே ஒரு சாங் எடுக்கிறான், மாத்தாடு மாத்தாடு மல்லிகேன்ட்டு. அந்த சாங் வரும்போது பார்த்தா எல்லோரும் அந்த குடும்பமே டான்ஸ் ஆடும் இல்லையா டைரக்டர் படத்தில். ஜெய் சார் வந்தோடனே ரஜினி சார் மூவ்மெண்ட் அது ஆக்சுவலாக, ரஜினி சார் எல்லாம் மூவ்மெண்ட்லாம் முடிச்சு ஜெய் சார் சொல்லு ஜெய் ரெடி மூவ்மெண்ட் தான்ட்டார். ஆடுறாரு மானிட்ரு 1, 2, 3, 4, 5, 6 மானிட்ரு ஆடி ரிகர்சல் ஃபுல்லாக பண்ண ஜெய் வாங்க உட்காருங்க ரஜினி சார் ஆடுறாரு டேக்கில்.
எனக்கு இல்லையா அப்படின்னார். அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல இது வந்து நல்ல நட்பு. அதில் வந்து ஜெய்சங்கர் நடிச்சிருந்தார், ரவிச்சந்திரன் சார் நடிச்சிருந்தார். ஆமாம், ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க. வெண்ணிராடை நிறுவனம் நிறைய ஆர்டிஸ்ட் ஆச்சு. அந்த படத்துக்கு வந்து ரஜினி சார் ஸ்கிரிப்ட் சைட் எப்பவுமே ஃபுல்லாக இருப்பார். அதில்தான் அவர் சுராஜ் கமான் சொல்ல சொல்ல நம்ம எழுதணும், நம்ம தான் காப்பி ரைட்டு. அவர் சொல்ல சொல்ல இது எது இது எது அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்கிற அருணாச்சலம் பண்ணுறான்றதெல்லாம் எல்லாம் அவர் பண்ணி பிளான் பண்ணி எழுதிடுவார் ஃபுல்லாக. அவர் சொல்ல சொல்ல நான் காப்பி ரைட் பண்ணிட்டே இருப்பேன், காப்பி ரைட் பண்ணிட்டு கரெக்டாக காப்பி ரைட் பண்ணி ஓகே ஓகே சார் அப்படின்னு பண்ணால் ஃபுல்லாக அவர் கூட நெருங்கி ரொம்ப எளிமையான மதம். தமிழ் திரையுலகத்துக்கே தெரியும் ரொம்ப எளிமையான மனிதர், நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. லைஃப்பில் பெரிய விஷயம், அந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு மூணு பேருக்கு செயின் போட்டார், டைரக்டருக்கு எனக்கு அப்புறம் ஒரு லைட் மேனுக்கு, மூணு பேருக்கும் செயின் போட்டார். மற்றவங்களுக்கெல்லாம் ப்ரொடியூசர் போடுவார்ட்டு போயிட்டார். அவரே ராஜு கேமரா அவர் செஞ்சு வந்துட்டான், ஏண்டா உனக்கு மட்டும் செயின் போட்டு போகிறாரு ரைட்டு. அவர் அவங்களுக்கெல்லாம் வேறு ஃபங்க்ஷனில் போட்டார். தலைநகரம் திரைப்படம் உங்கள் திரை வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? விஜய் சார் மருதமலை கதை சொன்னேன், கதை கேட்ட ஃபுல்லாக கதை கேட்டார். கதை கேட்டோன்னே சரி நீங்கள் இந்த படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அட்வான்ஸ் அவர் கம்பெனிலே படம், அவர் கம்பெனிலே நீங்கள் இந்த கம்பெனிலே பண்ணுங்கள் சொல்லிட்டு கதை கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணார். அவர் போலீஸாக சொன்ன, ஃபஸ்ட் டைம் போலீஸ், அதுக்கு முன்னாடி அவர் போலீஸ் கேரக்டர் பண்ணல. சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபுல் காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஆக்ஷனாக இருக்குது, டன் நம்ம பண்ணிக்கலாம், நீங்கள் அப்பா கிட்டே பேசி அட்வான்ஸ் வாங்கிடுங்கனாரு. அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன், வாங்கிட்டு அந்த இன்னும் தலைநகரம் பண்ணல சார். நான் தலைநகரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மருதமலை கதை கிரி முடிஞ்சோடனே மருதமலை கதையை விஜய் சார்கிட்ட சொல்லிட்டேன். ஓ அப்படியா? ஆமாம், சொல்லி அவர் கதை கேட்டோன்னே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அப்புறம் அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்க. அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன், அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன். அப்போது பார்த்தா கரெக்டாக தானு சாருக்கு சச்சின்ட்டு ஒரு படம், அந்த படம் அவர் பண்ண வேண்டியதுங்க. ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டார், இந்த படத்தில் வந்து நான் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்ட்டுருக்கிறேன், இப்போது இதை முடிச்சுட்டு நம்ம அப்புறம் நானே உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ட்டு. சரி சார், நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வரும்போது தான் தலைநகர் எனக்கு இதாகிடுச்சு, தலைநகர் ஹிட் ஆகிடுச்சு. தலைநகர் ஹிட் ஆகணுன்னே ரெண்டு மூணு நாளில் எனக்கு வந்து மோகன் நடராஜ் சார் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சுராஜ் எங்கே இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்கள் சார், பாம்குரோ ஹோட்டலுக்கு வரீங்களா அப்படின்னாரு. நான் வரேன் சார் அப்படின்னு. என்ன சார்னா அஜித் சார் கதை இருக்கா உங்களுக்கு அப்படின்னாரு. நம்ம எதாவது வச்சுருக்கோம் ஆல்ரெடி மருதமலைட்டு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனால் அஜித் உட்காந்தார். அப்புறம் அஜித் சார் கிட்ட உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு மணிவண்ணன் சாரை பற்றி சுந்தர் சாரை பற்றியெல்லாம் பேசிவிட்டு கதை சொல்லுங்கனாரு. கதையெல்லாம் சொல்லிட்டேன், கதை சொன்னா அவர் அப்படியே அப்படி கதை ஃபுல்லாக கேட்டிருந்தார். அவர் கதை பிடிச்சிருந்தது. என்ன பிரச்சனைனா அதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் 15 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காரு, கிரீடம்ன்ட்டு ஒரு படம், அதுலேயும் அவர் போலீஸ் ஆக போகிறாரு, அந்த போலீஸ் கதை. அதனால் அவர் அப்படியே வெயிட் பண்ணார். அப்போ வந்து இன்னொரு ஒரு முன்னணி நடிகர் கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் அவர் அதில் இது அந்த ரெண்டு காரணம் தான். அப்புறம் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவி சார் கூப்பிட்டு கதை கேட்டு இந்த கதை யார் இருந்தால் நல்லாயிருக்கணும் போது நான் கம்ஃபர்டபுளாக அர்ஜுன் சார் பண்ணலான்னு சொல்லிட்டேன். என்னென்னு கேட்டால் எனக்கு கிரி பண்ணியிருக்காரு ஆல்ரெடி, கிரியில் அர்ஜுன் சார் எனக்கு நான் சொல்கிற காமெடியெல்லாம் கேட்டு சிரிச்சுனே, அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆனால் நான் காமெடி சொல்லி காமெடி சொல்லி சிரிக்க வச்சதுனால நான் போய் அர்ஜுன் சார்கிட்ட கதை சொல்கிறேன். கதை சொன்னோடனே அவர் நான் டிஎஸ்பி ஏஎஸ்பியெல்லாம் நடிச்சிருக்கிறேன், என்ன ஒரு கான்ஸ்டபுள் அதுவும் பாரா பார்க்குற கான்ஸ்டபுள் வடிவலி ஏட்டு என்ன அப்படின்னாரு. இல்லை இல்லைவா செகண்ட் ஹாஃபில் நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆவீங்க, ஆனால் அது வரலாம் நீங்கள் போலீஸ் தான் அப்படின்னு. இல்லை நம்ம பண்ணலாம் ஒரு படம் ஜாலியாக காமெடியாக பண்ணலான்னு சொல்லிட்டு மருதமலை வந்து பண்ணார். இல்லை வடிவேலுக்கு வடிவேலு அந்த படத்தில் ஏட்டி ஆகாம போகிறேன்னு பண்ணார். அந்த படம் தான் சார் நம்மளுக்கு மிகப்பெரும் ஒரு ஒரு பேக்கேஜ், எனக்கு எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு ஒரு ஏற்றத்தை கொடுத்த படம் மருதமலை தான். அந்த படம் பண்ணும்போது வடிவேல் அண்ணன் வந்து பிஸியோட உச்சம், ஆனால் அர்ஜுன் சார் என்ன சொல்லுவார், நீ முதல்ல வடிவேலை வச்சுடு, அவரை வச்சு எடுத்துகிட்டு காம்பினேஷனுக்கு நான் வந்துடுறேன். அவர் முதல்ல அவர் ஒரு கிளம்ப முடியினார். நான் எத்தனை நாள் வேணால் தரேன் சொல்லுவார். அவர் மொத்தம் 15 நாள் டேட்டு வடிவேலன் சார், அவருக்கு முடி அப்படின்னார். அப்புறம் வடிவேலன் வச்சு அப்புறம் அதெல்லாம் வச்சு தனி தான் சோலோ சீன் வச்சு அதில் தான் இந்த காமெடியெல்லாம். ஏட்டையா நான் உங்களை அடிச்சிருக்கேன் அவர் காணுவோம், அவர்த்த வந்து என்ன அடிச்சிருக்கியா எப்படா ஒரு ஒரு போலீஸ்காரங்கிட்ட ஒரு ரவுடி வந்து சொல்லுவான், நான் உங்களை அடிச்சிருக்கேன் நாபுருக்கா ஓராயிரம் இடத்துல அடி வாங்கியிருக்கேன். டேய் அந்த மூத்திர சந்தில் ஒரு 11 பேர் வச்சு கும்மு கும்முனு கும்புனிங்களா அந்த குரூப், ஆமாம் ஏட்டையா அடா 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 என்ன அடிடாது, அந்த அடி வாங்கினப்ப வந்தாண்டா எந்த அடியும் தாங்கக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு வந்தது. அந்த படத்தில் அடியாடா சீசனாக பயங்கரமாக இருக்கும். அது ஒரு பிச்சைக்காரங்கிட்ட அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு, பிச்சைக்காரங்கிட்ட காமெடி போவார், மாமூல் வாங்க போகிற இடத்துக்கிட்ட பிச்சைக்காரன் மாமூல் கேட்க வந்துடுவான், ஏய் கொடுறா டைம் ஆகுது கார்பரேஷனில் இடம் கடை போட்டு தப்புடா, ஏட்டையா உனக்கு என்ன வேணும்
வாங்கின்னு போ அப்படின்னு தெரியுதுல குர்ரா குர்ரா அப்படின்னு கண்டிப்பாக பிச்சைக்கார வந்ததுரா ஏடுவான் நீ ஓரமாக நெல்டாடுவான் அவனும் வந்து நிற்பான் ஏய் தள்ளி போடா இன்னும் கூட வந்து நிற்கிறேன் அது அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேரும் ஓரமாக நிற்க சொன்னான் காசை தூக்கி போடுவான் அவன் பிடிச்சிருவான் வடிவான் இன்னும் ஏட்டையா ஒரு காயினை கூட காய்ச்சி பிடிக்குது இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி என்ன தான் எடுத்தீங்கன்னு ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் கூட கற்றுக் கொடுப்பாங்க சொல்லிட்டு அது முடிச்சோடனே அது வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு வடிவேல் ஆஃபீஸுக்கு எல்லாம் வந்துட்டாங்க வந்து என்னங்க போலீஸ் அவங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா இது மாதிரி காமெடியெல்லாம் எடுத்த போலீஸ்காரங்களையும் பிச்சைக்காரங்களையும் ஒன்றா வச்சுருக்கோம் இல்லைங்க டைரக்டர் தாங்க எடுத்தாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்ன வடிவேல் அணைக்கிட்டேன் இல்லைண்ணா ஒரு கெட்ட போலீஸை பற்றி சொல்லியிருக்கிறோம் ஒரு நல்ல போலீஸை பற்றியும் சொல்லிக்கிறோம் ஒரு நல்ல போலீஸு எலெக்ஷனே நடத்தி முடிக்கிறார்னு சொல்லியிருக்கோம் காமெடிக்காக ஒரு கெட்ட போலீஸு நல்லதுக்காக ஒரு மக்களுக்காக ஒரு நல்ல போலீஸ்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு நல்லது சொன்னாலும் ஒரு கெட்டது சொன்னாதானே தெரியும் சொல்லி சொல்லி அப்புறம் ரெண்டு மூணு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே பேசினேன் அப்புறம் சரி ஓகே ஓகே படம் தானே அப்படின்ட்டாங்க நீங்கள் தனியாக பணியாற்றிய படங்களில் வடிவலுக்கும் நீங்களும் சேர்ந்த படங்கள் போகாமல் காமெடியெல்லாம் அதிரி புதிரியாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் உதவி இயக்குநராக பணியாற்றி வின்னர் திரைப்படம் பார்த்தா இன்னி வரைக்கும் வடிவலு காமெடியில் உச்சத்தை தொட்ட படம் அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவம் இந்த வின்னருக்கோ கிரிக்கோ உள்ளத்தல்லிதாவுக்கோ மேட்டுக்குடிக்கோ முழு வெற்றிக்கு முழு முதற் காரணம் சுந்தர் சார் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நாங்கள் எவ்வளோ வசனங்கள் கொடுத்துருந்தாலும் எவ்வளோ சீன் கொடுத்துருந்தாலும் அந்த வெற்றிக்கு அவருடைய காரணம் தான் எண்ட் ஆஃப் த டே தோல்வி அடைந்தால் சுந்தர் சார் தான் அந்த பழியை ஏற்றுக்க போகிறாரு பேக்கில் இருக்கிறோம் நம்ம ஏற்றுக்க போகிறதில்ல ஆனால் அந்த வெற்றிக்கு நாங்களும் உறுதுணையாக இருந்தோம் அவதான் ஆனால் முழுக்க முழுக்க காரணம் சுந்தர் சார் தான் பட் சீன்ஸு டைலாகெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அதில் முதல் நாள்லேயே வந்து அந்த அக்கா காமெடி தான் ஃபஸ்ட்டு டே வடிவேல் அண்ணன் வராது அந்த அக்கா காமெடி தான் எடுக்கிறோம் எடுத்த உடனே வடிவேல் அண்ணன் சொன்னார் இப்போ என்னப்பா அப்படின்னா நான் அக்காவில் வச்சு பேக்கிறேன்னே எடுத்த உடனே அக்காவில் வச்சு பேக்கரி வாங்கிட்டேன் அதை வச்சு பேக்கரி வாங்கிட்டேன் அதெல்லாம் வாணா அப்புறம் பார்த்துக்கலாண்ணே இல்லைண்ணே நல்லா இருக்காண்ணே அப்படி சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் அவங்க அவர் உட்காந்து எங்கள் அக்கா பேரும் காமாட்சி தான்ப்பா சார் வேறுன்னா மீனாட்சியும் மாற்றிக்கிறேண்ணே சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க சார் எடுங்க அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு வேணாம்னு சொல்லிட்டு நடிக்கும்போது பயங்கர இன்வால்வ் ஆகி இன்னும் எக்ஸ்ட்ரீம் போயிட்டார் உள்ள எங்கள் அக்கா கிளி மூக்கு கிளி மூக்கு கிளி மூக்கு கண்ணும் ரோஜா கண்ணும் கிள்ளனா ரத்தம் வந்துடும் எங்கள் அக்கா ஒரு சூப்பர் ஃபிகர் அக்காவில் சூப்பர் ஃபிகரும் சொன்ன ஒரே ஆள் நீ தான்டா அதில் அந்த சீன் சொல்லும்போது அந்த மாடலர் சொன்னால் சூப்பராக இருக்கும் அப்படியே இவர் பண்ணுது வின்னர் வந்து சார் அந்த ஃபுல்லாக பொள்ளாச்சி ஷெட்யூல் ஃபுல்லாக நான் இருந்தேன் பொள்ளாச்சியில் அந்த வேணாம் அழுதுருவேன் அந்த ஷெட்யூல் ஃபுல்லாக இருந்தேன் அப்போ எனக்கு டைரக்ஷனும் படம் ஓடிட்டு இருந்தது அதெல்லாம் இங்கே வந்து டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டும் போயிட்டுருந்தேன் அந்த வின்னரில் வின்னரில் அந்த பொள்ளாச்சியில் கவுண்ட் வடிவலான சீனெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அதில் செகண்ட் ஹாஃபில் நான் இல்லை கொஞ்சம் அந்த ஆக்ஷன் மூவி செகண்ட் ஹாஃபில் அதனால நான் வேறு வேலைக்கு வந்துட்டேன் வின்னர் கிரியெல்லாம் அவர் கூட நடிச்சதில் எனக்கு பெரிய அனுபவம் தான் உதவியாளர்களுக்கு சுந்தர் வந்து முழு சுதந்திரம் கொடுப்பாரா ஆமாம் சார் 100% நான் இருந்த வரைக்கும் அப்புறம் எனக்கு தெரியல நான் இருந்த வரலும் வந்து அவர் எதுவுமே டைரக்டர் வரும்போது ஷார்ட் கட்டுக்கு ரெடி ஆகிடுவார் நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெடியே பண்ணி வச்சுருவோம் சார் நான் இருந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் ஆர்டிஸ்ட்கிட்ட டைலாகெல்லாம் சொல்லி வச்சுருவேன் எல்லா ஆர்டிஸ்ட்டும் போய் வரிசையாக டைலாக் சொல்லிட்டு வந்துடுவேன் டைரக்டர் வந்து ஒரு சீன் பார்த்துட்டு ரெடி அப்படின்ட்டு ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுவார் எல்லாம் படம் அப்படி தான் பண்ணுவார் பட் அவர் என்ன பண்ணுவார் இங்கே ஃபைனல் பண்ணுவார் ஃபைனல் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட்கிட்ட டைலாகெல்லாம் கரெக்டாக பிரிச்சுருவார் ஷார்ட் பிரிச்சுருவார் ஷார்ட் பிரித்து இந்த டைலாகெல்லாம் ஆர்டிஸ்ட்கெல்லாம் சொல்லிவிடுவான்னு மாற்றி கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சிடுவார் அங்கேயும் ஜாலியாக இருக்கும் ஆர்டிஸ்ட்டு கரெக்ஷன் சொல்லும்போது தான் சார் மாறும் ஒரு ஆர்டிஸ்ட் கரெக்ஷன் சொன்னோன்னே நம்ம ஸ்டக் ஆகிடுவோம் ஸ்டக் ஆனால் உட்காந்து கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் லேட் ஆகிட்டே இருக்கும் அவங்க வந்து நடிச்சிட்டாங்கன்னு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் வடிவலுக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பை பற்றி சொல்லுங்கள் இதுவரை தொடர்ந்துட்டுருக்கு எனக்கும் அவருக்குமான நட்பு தொடர்ந்துட்டுருக்கு வின்னர் கிரி தலைநகரம் மருதமலை அப்புறம் கத்திச்சென்னை இப்போ நாயசேகர் ரிட்டனூரிலும் எனக்கும் அவருக்குமான நட்பு தருது அவர் என்னை வந்து அன்போடு பங்காளி தான் கூப்பிடுவார் நானும் அவரை பங்காளி தான் கூப்பிடுவேன் ஒரு மிகச்சிறந்த நடிகன் ஏன்னா எல்லா படத்துலேயும் அவுட் புட் போடணும்னு நினைக்கிறார் சில இதில் கூட வந்து அவர் இப்போ எங்கள் படத்துலலாம் சார் சுந்தர் சார் படத்துலேயோ என் படத்துலேயோ வந்து நாங்கள் காமெடி பண்ணோம் நாங்கள்லாம் குரூப்பாக சேர்ந்து வடிவேலு கூட காமெடி பண்ணோம்னு சொல்லவே முடியாது நாங்கள் ஃபைனல் பண்ணுவோம் காமெடியை வடிவேல் அண்ணன்கிட்ட மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் இதான் காமெடி இதுதான் காமெடின்னு சொல்லுவோம் மற்றவங்க யாரும் வந்து எங்ககிட்ட வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைலாக் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வச்சுக்க மாட்டோம் இங்கே பக்காவாக கதையை ரெடி பண்ணிட்டு தான் போவோம் அதே மாதிரி வடிவேல் அண்ணன் நம்ம படத்துக்கெல்லாம் வரும்போது நல்ல அவர் தெரியும் இவங்கெல்லாம் நல்லா காமெடி பண்ணுவாங்கன்றதுனால நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி விட்டு போயிடுவார் மற்றபடி சிறந்த நடிகன் நல்ல காமெடியன் தனுஷோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி வந்தது அந்த மருதமலை ஹிட்டு தான் மருதமலையோட வெற்றி தான் அந்த படம் ஹிட்டு ஆன உடனே விஜயா ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு கமிட் பண்ணாங்க
விஜயா ப்ரொடக்ஷனில் வந்து அடுத்த ஒரு படம் பண்ணலாம் சொல்லிட்டு கமிட் பண்ணி தனுஷ் ஹீரோ போய் கதை சொன்னேன். போய் கதை சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன கதை போக்கிரி ராஜான்ற ஒரு கதை. அந்த கதை கேட்டுட்டு இந்த படம் நல்லா இருக்கு பாஸ், பட் நான் பண்ணல அப்படின்ட்டார் அவர். தனுஷ் சரி ஓகே ஃபைன் பாஸ் அப்படியே சொல்லிட்டு நான் பண்ணேன். சரி ஓகே மீட் பண்ணலாம் சொல்லிட்டு கை கொடுத்து வாங்கினேன். வரும்போது என்ன சொன்னார், எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுன்ட்டு இருக்கு, ஒரு ஆசையாக இருக்குது நீங்கள், பட் இந்த கதை வேண்டாம், வேறு ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பண்ணுவோம்னார். சரி எனக்கு 1 வீக்கு டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் சொல்லிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஒரு படித்த குடும்பத்தில் ஒரு படிக்காத பையன், அந்த படிக்காத பையன் ஒரு படித்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறான், அதனால் என்ன பிரச்சனை வருதுன்ற கதை வச்சுக்கிறான் சொல்லிட்டு அப்படி கதை கதைலாம் பண்ணிட்டு போய் ஃபஸ்ட் ஹாஃப் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் கதை கேட்டு முடிச்சோடனே எந்திரிச்சு கை கொடுத்து நம்ம பண்ணலாம் பாஸ் இந்த படத்தினார். என்னென்னா இது எங்கள் வீட்டில் நடக்கிற கதை, எங்கள் வீட்டில் எல்லாம் படிச்சுட்டாங்க, நான் மட்டும்தான் படிக்கலை, நான் தான் படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், இந்த கதை எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, இது செகண்ட் ஹாஃப் என்னவாக இருந்தாலும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டார். சரி ஓகே அவர் கதையோட அப்போ செகண்ட் ஹாஃப் விவேக் கதையில் வருவார். விவேக் வந்ததுனால அந்த படத்தில் தான் விவேக் ஃபஸ்ட் டைம் என் கூட ஒரு என் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாரு. முதல்ல வடிவேல் ஒர்க் பண்ணுறது அந்த ஆ வடிவேல் ஒர்க் பண்ணார், ஒரு நாள் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணி அப்புறம் சின்ன ஒரு உடன்பாடு இல்லாதனால அவர் சரி நான் வரலன்னு சொன்னதுனால சரி ஓகே அடுத்து விவேக் வச்சு பண்ணலாம் சொல்லு. வடிவேல் அண்ணனுக்கு இன்னும் பிடிச்ச காமெடி வந்து படிக்காதவன்ல விவேக் சார் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அழுகிற காமெடி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சூராஜ் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு விவேக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ விவேக் சார் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். விவேக் வந்து ஒரு காமெடி நடிகர்ன்றதை விட சார் அவர் பெரிய அறிவாளி. அவர் சில டைமில் என்ன கேட்பார், என்ன என்ன ஓட்டுறியா அப்படின்னு கேட்பார். நான் சொல்லுவேன், சார் நீங்கள் காமெடியன் கிடையாது, நீங்கள் பெரிய அறிவாளி. அவர் சக்கரம் பற்றியெல்லாம் பேசுவார், 7 சக்கரம் இருக்குது நம்மளுக்கு அதெல்லாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன், சார் நீங்கள் பயங்கர நான் படத்தில் வர தமாஸ் முஞ்சியெல்லாம் ஒரு காமெடி வச்சுருப்பேன், இல்லை பெரிய அறிவாளியான மனிதர், நிறைய விஷயம் தெரிந்த மனிதர். அப்போ அந்த படம் நடிக்க வரும்போது அவர் வழக்கமாக ஒரு டைலாக் பேசுவார், அட பாவீங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கலாம் பேசுவார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்கில் பேசுகிறாரு, பேசணும்னு நான் அப்படியே நின்றுட்டே இருக்கிறேன், என்ன இவர் அதே மாதிரி பேசுகிறாரு, நம்ம ரவுடின்னு சொல்லியிருக்கிறோம், பெரிய டானு, என்னடா இப்படி இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்படியே உட்காந்தேன். மறுபடியும் அதே மாதிரி பேசினார், டேய் வரா அவனை விட மாட்டேன்டா அப்படி பேசிட்டு இருந்தார். அப்புறம் கட் அப்படின்னு சொல்லிட்டு, சார் விவேக் சார் ஒரு பிரேக் விட்டு எடுக்கலாமா அப்படின்னு எடுக்கலாமே என்ன அப்படின்னாரு. அவன் பெரிய அவரும் சீனியர் ஆர்டிஸ்ட், பெரிய காமெடியன் இல்லையா. மறுபடியும் அவரை கூட்டு போய் ரூமில் வச்சு, சார் இதை வந்து நீங்கள் அண்டர் பிளே பண்ணணும், இந்த கதையில் நீங்கள் வந்து பயங்கர சீரியஸாக பேசணும், ஜனங்கள் தான் சிரிக்கணும், நீங்கள் பேசும்போதே சிரிப்பு வந்துச்சுன்னா இருக்காதுன்னு. எப்படி எனக்கு புரியல, எப்படி நீங்கள் சீரியஸாக பேசுங்க சார், உங்கள் அப்பா பேர் என்ன, சமரசிம்மா ரெட்டின்னு, சம்சாக்குள்ள ரெட்டியா, இவர் தான் இருக்கணும் உங்களுக்கு, சம்சாக்குள்ள ரெட்டியாக பேசாதீங்கன்ட்டேன். ஒன்றும் அவர் இல்லை, நம்ம எனக்கும் தெரிஞ்சது இல்லையா, நம்ம ஓவராக பண்ணுறோமோ, அவ்வளோ பெரிய காமெடியன் கிட்டே போய் நம்ம சஜஷன் சொல்கிறோமே தப்பாயிடுமோன்னா விவேக் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டார். சுராஜ் என்கிட்ட யாருமே சொல்லலை சுராஜ், இதில் நான் இப்படி பேசி பார்க்கட்டானாரு. ஆமாம் சார் நீங்கள் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி பேசுங்க, நான் ஒரு படத்தைன்னா அந்த படத்தில் மட்டும் பாருங்களா, யார் ஆமாம் யார் வந்திருக்கிறான் சார், அதை அடிக்கிறானா அவன் ஆறுமுகணும் அடி வாங்குறானா அவன் தான் அறிமுகம் அது வருவான். வந்ததுனே சார் இது மாதிரி என் பொண்ணை வந்து தூக்கி போயிட்டாங்க, ஆ அப்பன் சொல்லாமல் அப்படி தான் இருப்பாங்க, யார் அவன், அவன் பேர் என்ன, சமரசிம்ம ரெட்டி, சம்சாக்குள்ளே ரொட்டியான்னு, யோ சமரசிம்ம ரெட்டியா, பிரித்து பேசும்போது சேர்த்து பேசுனா சைலண்ட்டாக இருக்குது, பிரித்து பேசுனா வைலண்ட்டாக இருக்கப்பா அப்படின்னாரு. சரி ஓகே இப்போ என்ன பண்ணோம், சரி ஓகே நம்ம போகலாம், நீ 5-star ரேட்லலாம் அரேஞ்ச் பண்ணணும், 5-star ஹோட்டலாம், 5-star ஹோட்டலாம் இல்லை ஃப்ளைட்டில் தானே போகிறோம், பேரமெண்ட்டாக ஜெட் ஏர்வேஸா, இல்லை சார் ஃப்ளைட்டில் வித்தவுட் இல்லையா, நான் ஃப்ளைட்டில் வித்தவுட்டா என்னடா சொல்கிறேன், ட்ரெயினில் தான் போகிறோம், ட்ரெயின்லேயாவது டிக்கெட் ஆனவர், இல்லை அதுலேயும் வித்தவுட்டு தானும், டே வித்தவுட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு வரா, பாஸ் முதல் முதல் ட்ரெயினில் போகிறோம், எப்படி போனால் என்ன பாத்ரூமில் ஃபேன் இருக்கு அப்படின்னு அதுக்கு தயாராகும், தயாராகி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு பெரிய அவர் அவருடைய போர்ஷன் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அது தனுஷ் சார் படம், செகண்ட் ஹாஃப் அடி விவேக் சார் படம். அது சும்மன் அவர் மீட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஆமாம் ஆமாம், ரெண்டு பேர் ரெண்டு டான், ஆக்சுவலாக ரெண்டு கதை சார். அது வடிவேலன் கிட்டே நான் கதை சொல்லும்போது வடிவேலன் நான் பண்ணி காட்டினது வேறு. வடிவேலன் கிட்டே நான் கதை சொல்லும்போது வடிவேலன் சொன்னார், சுராஜ் அது பாருங்கள் என்னென்ன, ஒரு வில்லன் போய் உக்காடுறான், குண்டூர் வந்து நெல்லூர் இருந்து, காக்கிநாடா வந்து பாவாடை நாடா இருந்து, ஓகேன்னா டீலு இல்லைன்னு பேட்டா வாங்கிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு. ஒன்று அந்த வில்லனுக்கு அவன் எவ்வளோ பெரிய வில்லன்றதுக்காக, சார் நம்மக்கிட்ட 4 பேர் ரவுடின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்களே, ஆமாம் அதில் 3 பேரை கொண்டுட்டோம், ஒருத்த மட்டும் தப்பிச்சிருவான், தப்பிச்சிட்டான் சொன்னோன்னு கையில் அந்த கிளாஸை டபால்னு அப்படி உடைப்பான்,
உடச்சோன்னா ஒன்றுக்கு போகணும், அப்படியே ஃபேண்ட்டு கீழே வந்தால் ஒன்றுக்கு வரும். ஒன்றுக்கு வந்தோன்னு விவேக் சார் அப்படியே கோவம் அப்படியே இப்படி பார்த்துனே இருப்பார், தலையில் தண்ணி ஊற்றுவார். வடிவேல் சார் பண்ணும்போது என்ன சொன்னார், அவன் பாட்டில் உடச்ச உடனே நான் அங்கே பார்க்குறேன், அங்கே யாரும் ஒன்றுக்கு போன மாதிரி இருக்கு. வடிவேலோட ரியாக்ஷன் இப்படி பாருங்க, அங்கே பார்க்குறாரு, கன்ஃபியூஸ் ஆகிருக்க, யார் இங்கே தண்ணி போகுது, இவர் தான் போயிருக்காருன்றது வடிவேலோட ஷாட். ஆனால் விவேக் சார் பண்ணும்போது ஒன்றுக்கு போவார், அப்படியே டில்ட போனேன்னா அப்படியே இருப்பார். பாஸ் அவங்களுக்கு பயந்து உச்சா போயிட்டானோ, எதை வச்சு சொல்கிறேன், அவன் யூரின் ஸ்மெல் ஹெவியாக அடிக்குதுனோ, அது அங்கேருந்து இல்லைடா இங்கேருந்து அப்படின்னு டைலாக்ல பேசியிருப்பார். அதை வடிவேலனா ரியாக்ஷனில் சொல்லியிருப்பார். அந்த படம் வந்து விவேக் சாருக்கு வந்து ஒரு அவருடைய பேசுகிறதையே மாற்றி அவரே வந்து டப்பிங்கில் ரொம்ப ரசித்து அவர் கெட்டப் கிட்டப்பெல்லாம் மாற்றி பண்ணதுனால ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணார் அந்த படத்தை. அப்புறம் அவர் கூட மாப்பிள்ளை பண்ணார் எங்கூட அவர் அந்த படம், சைல்டு சின்ன பண்ணார் அதில் அந்த ரெண்டு படம் அவர் கூடயும் பண்ணேன். தனுஷோட ரெண்டு படம் பண்ணியாட்டீங்க, அதை எப்படி இருந்தோம் மாப்பிள்ளையும் இந்த படிக்காதவன் முடிச்சோடனே அவர் கூட அந்த லைன் சொன்னது வந்து தனுஷ் அந்த அவர் அவர் தான் சொன்னார், இந்த லைனை வச்சு நீ பண்ணுங்க நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சார் அது வந்து ஒரு பிஸ்தான்ட்டு ஒரு படம் வந்தது தெரியுங்களா. இப்போது உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன்னே, உன்னை தேடி எடுக்கும்போது சுந்தர் சார் சொன்னார், இது இது பெரிய தம்பின்ற ஒரு படம் வந்தது, அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன் நான் நேற்று, நல்ல படம், எங்கேயோ கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தது அந்த படத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அதை உல்டா பண்ணி எடுத்தது தான் உன்னை தேடின்னு டைரக்டாக சொல்லுவார். அது மாதிரி பிஸ்தான்ட்டு ஒரு படம் வந்தது கார்த்திக் சார், அந்த படத்தில் சைலண்ட்டாக இருந்துட்டு இன்ட்ரோல் பிளாக்ல ரவுடி மாதிரி இருப்பார், குட்டி பாஷா அது, அந்த அந்த ஸ்டைலில் ஒரு மாப்பிள்ளை மாதிரி ஒரு கதை பண்ணலாம், ஒரு ரவுடி பையன் ஒரு மறு ஒரு ஒரு திமிரு பிடிச்ச பொம்பளைக்கு மருமகனாக வரான், அந்த ஃப்ளேவர் மாற்றலாம் சொல்லிட்டு அந்த இது பண்ணோம். அந்த மனிஷா கோயிலெல்லாம் அதுலேயும் விவேக் பண்ணார், அன்ஷிகா அதான் தமிழில் ஃபஸ்ட்டு படம் அன்ஷிகாக்கு, அன்ஷிகா பண்ணாங்க, தனுஷ் எல்லாம் வந்து அது ஒரு நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம், பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருந்து சன் பிக்சர்ஸ் தான் அதை இது பண்ணாங்க, ஜபக் சார் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த படத்தை, அந்த படமும் எனக்கு ஒரு பெரிய படமாக இருந்தது சார். அந்த படத்துக்கு பின்னாடி தான் கார்த்திக் கூட இணைஞ்சு நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க. ஆமாம் சார், கார்த்திக் கூட நான் ஆல்ரெடி சிறுத்தை நான் தான் பண்ண வேண்டியது. ஓ, கார்த்திக்கும் நானவேல் சாரும் கூப்பிட்டு காட்டுறாங்க எனக்கு, தெலுங்கு படம் விக்ரமாக்கடுன்ட்டு தெலுங்கு படத்தை போட்டு காட்டுறாங்க. படம் பார்த்துட்டேன், பார்த்துட்டு நல்லா இருக்கு, இப்போ நல்ல கமர்ஷியல் படம் அது. ஆமாம், சரி பண்ணிடலாம் சொல்லிட்டு படிக்காதன் முடிச்ச உடனே இது கார்த்திக் கூட்டு சிறுத்தை படம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது பண்ணிடலாம், ஃபுல்லாக காமெடியெல்லாம் சேர்த்தோம்னா நல்லா ஆகிடும் சொல்லிட்டு பிளான் பண்ணி அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆச்சு, படிக்காதன் முடிச்சுன்னா தனுஷ் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது, அடுத்த படம் நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேசிக்கிட்டோம். அப்போது கரெக்டாக அந்த ப்ரொடக்ஷனும் வந்து சேர்ந்ததுனால நான் இவ தனுஷ் படம் முடிச்சுட்டு தான் கார்த்திக் படம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்போ நான் போய் அவர்கிட்ட கார்த்திக்கிட்ட சொன்னேன், கார்த்தி இந்த படம் பண்ண முடியல, ஆல்ரெடி நானும் தனுஷும் கமிட்டாக இருக்கேன் சொன்னேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் அது பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம் சார் என்னார். சரின்ட்டு நான் மாப்பிள்ளையை ஆரம்பிச்சிட்டேன். மாப்பிள்ளையை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நானும் சார் கல்யாணத்துக்காக இன்விடேஷனுக்கு வரும்போது அலெக்ஸ் பாண்டியன் கதை சொல்கிறேன். அப்போ அலெக்ஸ் பாண்டியன் கதை கேட்டவுடனே நாளைக்கு காலைல ஆஃபீஸ் வந்துருங்க சொன்னேன், ஆஃபீஸ் போய் சொல்லிட்டு அலெக்ஸ் பாண்டியன் ஆரம்பித்தேன். அதில் நான் பிளான் பண்ணது பெரிய பெரிய இது, ஃபஸ்ட் ஆஃப் சந்தானம் ஃபுல்லாக பண்ணியிருப்பார், செகண்ட் ஆஃப் பிரம்மானந்தம் கேட்டோம், அவர் சில காரணங்களால் அந்த ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்ட்டார் அவர் ஒன்லி ஹைதராபாத் ஷூட்டிங்காக இருந்தால் வரனார். அது பயங்கர செலவு வந்த படம், அந்த படத்துக்கு என்கிட்ட பட்ஜெட்டே கேட்கல, அவங்க கதை சொல்லி முடிச்சுன்னு நாங்கள் பட்ஜெட் போட்டுக்கிறோம் நீங்கள் எடுத்து மட்டும் கொடுங்கன்ட்டு அப்படி செலவு பண்ணாங்க அந்த படத்துக்கு. கார்த்திக் படத்துலேயே பெரிய செலவு பண்ண படம் தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் கார்த்திக் இன்னொரு பக்கம் அனுஷ்கா ரெண்டு பேரோட பணியாற்றி அனுப்பி. ஆமாம், ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபாரஸ்ட்டு சார், அதிரப்பள்ளியில் போய் ஒரு செட்டு போட்டோம். அப்போ எனக்கு காலில் அடிபட்டு என்னால் கொஞ்சம் நடக்க முடியாது, அப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன், நடக்க முடியாது சொன்னால் அதிரப்பள்ளியில் அந்த இதுலேருந்து கீழே டவுன் வரலும் அவங்க இது போட்டாங்க, ரீப்பர் போட்டாங்க, எல்லாம் என்ன என்ன எனக்காக எல்லாரும் என்ன ஜாலியாக நடந்து போவாங்க, அதில் கல் மேட்டில் தான் நடந்து போனோம், அதில் நல்லா ரீப்பர் போட்டு கார்த்தி பண்ணி கொடுத்துருங்க டைரக்டர் கஷ்டப்பட போகிறாரு அப்படின்னு. அது ஒரு 20 நாள் அங்கே தான் எடுத்தோம், அதிரப்பள்ளி ஃபால்ஸில் தான், அங்கே போய் ஃபுல்லாக ஃபால்ஸ் பேக் ட்ராப்பில் தான் ஒரு பெரிய செட்டு போட்டு அங்கே தான் அனுஷ்கா வந்தாங்க. நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர் என்ன ட்ரெஸ்ஸு தராரோ அந்த ட்ரெஸ் தான், இந்த ட்ரெஸ்ஸை இல்லை சார் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கூட சொல்ல மாட்டாங்க, டைரக்டர் கொடுத்துட்டாரா ஓகே போட்டு வருவாங்க. காலைல 7 மணிக்கு கார்த்திக்கும் அனுஷ்காவும் வந்துடுவாங்க,
சில நாளில் நான் கூட ஒரு 7:30 போனே தவிர அவங்க ஷார்ட் டைமுக்கு வந்துடுவாங்க. வந்து அவ்வளோ சின்சியரான பொண்ணு. காலையில் வந்தோடனே டைரக்டர்கிட்ட வந்து அது தெலுங்கில் நிறைய படம் பண்ணியிருக்கனால டைரக்டருக்கு மேலாம் அவ்வளோ மரியாதை. சார் டைரக்டர் வணக்கம் சார், சார் நீ என்ன சார் டைலாக் அப்படின்னு உட்கார வச்சு இதாம்மா டைலாக்னா அந்த டைலாக்கெல்லாம் எழுதிக்கும், ஃபுல்லாக எழுதி டைலாக் மேலே படம் பண்ணிகிட்டே இருக்கும். 10 வாட்டி நம்ம எங்கேயாவது நான் சீரியஸாக எடுத்துகிட்டு இருப்பேன், சார் சார் டைலாக் ரெடி கேட்டேங்க அம்மா ராஜாத்தி நான் எடுத்துகிட்ருக்கிறேன், நீ ஏன் மனப்பாடம் பண்ணிட்டு நீ பேசுவ, இல்லை இல்லை சார் நான் சொல்கிறேன் கேளுங்க சார். கார்த்திக் வந்து சார் ரொம்ப சின்சியராக இருக்காள் சரிவா அப்படின்ட்டு, ரொம்ப சின்சியரான கேரக்டர், ரொம்ப நல்ல நடிகை, ஹைட்டு டான்ஸ் வராது, டான்ஸ் மட்டும் வரவே வராது, ரிதமில் ஆடவே மாட்டாங்க. மற்றபடி ரொம்ப சிறந்த நடிகை அவங்க. கார்த்திக் அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப கார்த்திகோட ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட்டு. மானிட்டர் பார்த்துட்டே இருப்பார் சார், ஒரு டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு எத்தனை டேக் ஆனாலும் கார்த்திக்கு திருப்தி வர வரைக்கும் விடவே மாட்டார். நம்மளே ஓகே கார்த்திகெல்லாம் கூட ஆனால் சார் 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 1 மோர் போயிடலாம் சார், ஏன்னா சார் 1 வாட்டி தான் இதை எடுக்க முடியும், இன்னொரு தடவை நம்ம எடிட்டிங்கில் பார்த்துட்டு ஐயோ 1 மோர் போயிருக்கலாமே நினைக்கூடாது சார், சரி ஓகே பண்ணு, அது மாதிரி பண்ணி பண்ணி ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட். அதான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கார் சார். அனுஷ்கா ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், ரொம்ப அவ்வளோ அருமையாக நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு அடுத்து தான் சகலகலாவில்னா? ஆமாம் சார், அப்பா டக்கர் போனேன். அப்பா டக்கரில் எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம், அந்த படத்தில் என்ன தெரியுமா சார் எனக்கு ஆச்சு, ராங் ஸ்டார் காஸ்ட் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்காதுன்றது அந்த படம் தான் எனக்கு உணர்த்திச்சு சார். என்னென்னு கேட்டால் அந்த படத்தோட ஹீரோ தனுஷ் ஃபஸ்ட்டு. அப்படியா? ஓ, நானும் தனுஷும் பேசி ஒரு படிக்காத பையன் அவன் ஊரில் அவன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கிறான். திடீர்னு ஒரு திரிஷா மாதிரி ஒரு அழகான பொண்ணு வரான், அவள் கல்யாணம் நின்றுது. அப்போ வந்து பிரபு சார் என்ன பண்ணுறாரு, ஹீரோட அப்பா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ சொல்கிறாரு. அப்பா அவளுக்கு தமிழே தெரியாது, எனக்கு இங்கிலீஷே தெரியாது, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி எப்படிப்பா வாழ முடியும்னு சொல்கிறான். டேய் மாமாவோட பொண்ணு, இந்த இடத்துல நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னோன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த பொண்ணுக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கும், இவன் நல்லா இல்லை, இவன் இது மாதிரி இருக்கிறான், இவனை ஏன் நம்ம கல்யாணம் பண்ணணும்போது அந்த புருஷன் பொண்டாடிக்குள்ளே எப்படி சேர்றாங்கன்றது செகண்ட் ஹாஃப் வந்து இருமலர்கள் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அந்த நேரத்தில் பார்த்து நானும் தனுஷும் படம் பண்ண முடியாத சூழ்நிலை, அவருக்கு வந்து ஒரு சின்ன இதனால ஒரு காரணால அவர் வேறு ஒரு படம் பண்ணியே ஆகணுன்ற சூழ்நிலை, அவர் அந்த படத்துக்கு போயிட்டார். அப்போ நான் அந்த 6 மாதம் நான் சும்மா இருக்கிறேன் சொன்னோன்னே என்ன பண்ணேன், நான் ஒரு நாள் வந்து ஜெயம் ரவி சாரை போய் பார்த்து இந்த கதை சொன்னேன். ஜெயம் ரவி கதை பிடிச்சிச்சு, கதை பிடிச்சிச்சு படம் எடுத்துட்டோம். என்ன படம்லாம், ஜெயம் ரவி வந்து அவ்வளோ அருமையான நடிகர், அவ்வளோ அழகாக வந்து நடித்து கொடுத்தாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன எங்கே தப்பாச்சுன்னா, ஜெயம் ரவி மாதிரி ஒரு அழகான பையனை இவ வெறுக்கிறான்றது, இவ எப்படி வெறுப்பா, இவ கல்யாணம் பண்ணு நினச்சது ஜான் விஜய. இப்போ தனுஷ் மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது இவன் தனுஷ் கம்மியாக இருக்காரு, அவள் அழகாக இருக்கிறான். அதுதான் தனுஷ் எங்க தனுஷ் எங்கிட்ட சொன்னதே, நான் வந்து பட்டிக்காடாப்பட்டனம்மா சிவாஜி மாதிரி, அவன் வந்து அவங்க ஜெயலலிதா மாதிரி. அதனால அது மாதிரி கதை தான் மைண்டில் வச்சு, பட்டிக்காடாப்பட்டனம் மைண்டில் வச்சு தான் கதை பண்ணோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஜெயம் ரவி அழகாக இருப்பார், இந்த அழகான பொண்ணை இவன் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவான், இவன் கல்யாணம் பண்ண நினச்சி ஜான் விஜய், ஜான் விஜயோட 100 டைம்ஸ் அழகாக இருக்கார் ஜெயம் ரவி. ராங் ஸ்டார் காஸ்ட்டு ஆடியன்ஸ் அந்த படத்தில் உட்காரல, ஆஹா அப்படின்ட்டேன். அதான் நம்ம இந்த கதைக்கு இவங்க தான் தேவைன்னு அவங்க தான் சார் பண்ணணும், அதை மாறி போகும்போது தான் படங்கள் தோல்வி அடையுதுன்றது என்னுடைய தாய்மையான கருத்து. ஏன்னா இந்த கேரக்டருக்கு இவங்க தான், தலைநகரத்துக்கு சுந்தர்சி தான் ஹீரோ. ஏன்னு கேட்டால் அப்போ நியூ ஃபேஸ், அவர் கிளைமேக்ஸில் சாவ போகிறாரு, ஒரு 8-6 அடி இருக்கிறாரு, கரெக்டாக இருந்தது. மருத முறையில் அர்ஜுன் போலீஸாகவும் இருக்கலாம், இன்ஸ்பெக்டராகவும் இருக்கலாம். தனுஷ் படிக்காதன் பண்ண படிக்காதன் அவர் படிக்காத பையன், அப்போ வந்து தனுஷோட இமேஜ் நெக்ஸ்ட் டோர் பாய் தான் அவர் பண்ணார். கார்த்திக் வச்சு பண்ணும்போது அலெக்ஸ் பண்ணும்போது எனக்கு அப்பா டக்கர் மட்டும்தான் எங்கே இது அப்படின்ற மாதிரி, அந்த ஒரு ராங் ஸ்டார் காஸ்ட் தான் அந்த படத்தோட. சில படங்கள் நம்மளை மீறி தப்பாயிடுது சார், இப்போது நம்மளும் ஒரு படத்தை ஜெயிக்கணும் தான் ஆசைப்பட்றோம். எப்படியாவது நான் வந்து இந்த படம் தோத்துணுன்ட்டு படம் எடுக்கவே மாட்டேன், இந்த படம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம படம் எடுப்போம். இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் தான் படங்கள் மிஸ் ஆகிடுச்சு. அந்த படம் எனக்கு கொஞ்சம் வருத்தம், எல்லாம் நம்மள ஒரு இட்டு கொடுத்துருக்கணுமே அந்த படத்தை நினச்சிருந்தேன், அது முடியாமல் போயிடுச்சு சார். அடுத்து விஷால். அடுத்து விஷால், விஷாலும் அது கத்தி சண்டை. விஷாலும் எனக்கு நல்ல ஹீரோ, என் கூட அவருக்கு எந்த இதுவும் இல்லை. நான் முதல் நாளே சொல்கிறேன் சார், நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் அவரை வச்சு ஃபுல் காமெடி பண்ணியிருப்பேன் அந்த படத்தில், காமெடி பண்ணி இன்டர்வல் பிளாக் பண்ணி அந்த படம் பண்ணேன். தமனா மறுபடியும் படிக்காதவனுக்கு அப்புறம் தமனா கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள் இருந்தது அந்த படத்தில். ஜெகபதி பாபு வடிவேலு சூரிய நடிக்க வச்சேன், சூரிய ஒரு இம்பார்ட்டன் சார். என்னென்னா அலெக்ஸ் பண்ணியில் சந்தானம் சார் காமெடி இருந்தது அந்த படத்தில். சந்தான சாரோட கதை சொல்லி முடித்த உடனே
டெய்லி டெய்லி கார்த்திக் சிரிச்சுட்டே இருப்பா போல. என்னென்னா சந்தானத்தோட காமெடி அவ்வளோ ஹைலைட்டாக இருந்தது அந்த படத்தில். ஒவ்வொரு சீனை மூணு ஒரு அழகான பையன், மூணு அக்கா தங்கச்சியோடு வாழ்ந்துட்டுருக்கிற சந்தானம், அமைதியான குழந்தை வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு அழகான கார்த்திக் வந்து அந்த வீட்டில் வர்றாரு, அவருக்கு டவுட்டு. மூணு அக்கா தங்கச்சி இருக்கிற இடத்துல வந்துட்டானேன்னு அம்மா அனுப்ப மாட்டேன்றாங்க, ஒரு இருக்கு நான் போனான்ட்டு. இவன் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு கூட தான் விளையாடுறான் அப்படின்னு அந்த படத்தை அந்த சீக்வன்ஸே ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது சார், கவுண்டமணி என்ன கூட ஒர்க் பண்ணிட்டேன், வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன், விவேக், சந்தானம், சூரி, இப்போ யோகி பாபு கூட பண்ண போகிறேன். இத்தனை படம் டைரக்ட் பண்ணிட்டீங்க, சுந்தர் சிகிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணது எந்த விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்கிட்ட வந்து இன்றைக்கி வர உதவி இயக்குநர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நேராக வந்து டைரக்டர் ஆகிடுறாங்க இப்போ வந்தவங்கலாம். அது ஓகே, அது இன்றைக்கி ட்ரெண்டு, நம்ம அது அப்டேட் ஆகி தான் ஆகணும். பட் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது சார், அவர்கிட்ட வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். விண்ணர்கிரி, தலைநகரம் வரலாம் அவர் கூட தான் இருந்தால் வைங்களேன். தலைநகரில் இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்ம கதை வந்து ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருக்கிற பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லும்போது கொஞ்சம் மாற்றிக்கலாம், ஏன்னா அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க, அந்த அனுபவத்தில் சொல்லும்போது கொஞ்சம் மாற்றிக்கலான்ற ஒரு இது. ரெண்டாவது, நான் தொழில் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட தான், எனக்கு அந்த இதில் எதுவுமே இல்லை. அந்த அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுனால தான் இதுவரையிலும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுவரையிலும் ட்ராவல் பண்ணுறதே பெரிய விஷயம் சார் சினிமாவில். இதுவரையிலும் ட்ராவல் பண்ணுறதுன்னா, ஒரு இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் டேட் கொடுக்குறாங்க, அந்த ஆர்டிஸ்ட் இல்லைன்னு சொன்னால் நான் ஷூட்டிங் கேன்சல் பண்ண மாட்டேன். சரி, வேறு யார் இருக்கிறா, அந்த ஆர்டிஸ்ட் வச்சு அதை எடுத்துடலாம். சார், அது வேறு வீடு, இது வேறு வீடு, இது ஒரு ரூமு தான்டா, தெரியாதுடா, நம்ம என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். ஏன்னா அந்த ஒரு நாள் ஷூட்டிங் வந்து என்னன்னா, சாயந்தரமே கேன்சல் பண்ணால் பரவாயில்ல, காலையில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, தலைவலி சார் நாளைக்கு பண்ணிக்கங்க சொல்லும்போது நம்ம கேன்சல் பண்ண மாட்டேன். இல்லை, நீங்கள் அசம்பிள் பண்ணிவிடுங்க, எதாவது எடுப்போம், அது எடுக்காமல் இருக்க வேணாம் சொல்லிட்டு பண்ணுறது. அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான். ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப மரியாதையாக நடத்தணும். நம்ம வந்து ரொம்ப திமுறை ஆர்டிஸ்ட்கிட்ட பேசுறதெல்லாம் பண்ண மாட்டோம். ரொம்ப ஆர்டிஸ்ட்டை எப்போவுமே ரெக்வஸ்ட்டு தான் பேசுவோம். என்ன எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக பேசணும் சொல்லி கொடுத்ததும் டைரக்டர் சார் தான். ஆர்டிஸ்ட்கிட்ட மரியாதையாக பேசணுண்டான் சொல்லி கொடுத்தது. எனக்கும் ஆர்டிஸ்ட் மேலாம் ஒரு பெரிய மரியாதை என்னென்ன சார், நம்ம இங்கே தான் ராஜா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நம்ம ராஜா, நம்ம சொல்கிறது தான் நடிகர் கேட்கணும். ஆனால் ஸ்க்ரீனில் அவங்க தான், ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. படிக்காதவனு 104 வழியாக கோயம்புத்தூருக்கு போகிறோம். தனுஷ் சொல்கிறாரு, என்னை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்கணும், பயங்கரமாக கை தட்டுறாங்க. இந்த டைலாகை ஏது இந்த இவர் தான் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு அப்படி காட்டுறாரு. 10 பேர் தான் கை தட்டுறான். அவர் சொன்னார், நீங்கள் இவருக்கு தான் மொத்தம் கை தட்டணும், ஏன்னா இவர் தான் அதை கிரியேட் பண்ணது. சொன்னதுக்கப்புறம் எல்லாம் கை தட்டுறாங்க. பட் ஆர்டிஸ்ட்டு தான் ஜனங்களுக்கு தெரியும், அவங்க டைரக்டர் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட நம்ம நல்ல காண்டாக்டில் இருக்கிறது நல்லது. அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப துன்புறுத்தி எடுக்க வைக்கிறதும், அவங்களுக்கு அவங்க ஒரு விஷயம் வேணாம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், சரி ஓகே ஏதோ நல்லது தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி கேட்டுக்கலாம். சில விஷயங்கள் நடிகர் சொல்கிறது கேட்டுக்கணும், சில விஷயம் கேட்கக்கூடாது. கேட்காம இருந்தாலும் படம் ஓடும் சார். அஸ் எ டைரக்டர், சுந்தர் சிகிட்ட உள்ள சிறப்பு என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவர் சார். இப்போ யாராக இருந்தாலும் வந்து ரொம்ப அனுசரித்து போகக்கூடியவர். அவர் நடிகர்கள்கிட்ட சத்தம் போட்டோ சண்டை போட்டோ நான் பார்த்ததே கிடையாது. அது உதவியாளர்கள்கிட்ட திட்டுவார், அதெல்லாம் பண்ணுவார். சார், நடிகர்கிட்ட வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் கொடுத்தாலும் எடுப்பார், எவ்வளோ ஆர்டிஸ்ட் கொடுத்தாலும் அவங்கள ரொம்ப அழகாக எடுப்பார். இன்னும் சொன்னால், இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு சுந்தர் சி போட்டது தான். அவர்கிட்ட நான் தொழில் கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி நான் டைரக்டராக இருக்கிறேன். நீங்கள் பல கதாநாயகர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதில் எந்த கதாநாயகியோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்? கதாநாயகி என் படத்தில் கதாநாயகி ரோலே இருக்காது சார், காமெடியனுக்கும் ஹீரோவுக்கும் தான் இருக்கும். எனக்கு நான் ஹீரோ ஹீரோயின் நினைக்கிறது காமெடியன் தான், இவங்க ரெண்டு பேர் தான். இப்போ மருதமலை நினச்சா அர்ஜுன் சார், வடிவேல் தான் படத்துலேயே வந்தோம். அர்ஜுன் நிலா வடிவேலும் வராது, அர்ஜுன் வடிவேல் நிலான்னு தான் வரும். படிக்காதவங்களை பார்த்தா கூட விவேக் சாரும் தனுஷ் தமிழா வந்து சும்மா லவ் பண்ணுவாங்க, அந்த கேரக்டராக நடிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இதுவரை நான் எடுத்த படத்தில் ஹீரோயினுக்கு பெரிய இல்லை. கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணது அனுஷ்கா. அவங்களுடைய சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நம்பலாம் அது மாதிரி தான் சார். நம்ம இதுவரைலாம் ப்ரொடியூசர் டைரக்டர் தான். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட படம் பண்ணோம்னா அடுத்து அந்த ப்ரொடியூசர் ஐயோ இவர் வேணாம் சொல்கிற அளவுக்கு இருக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ. இப்போ நாயசேகர் கூட ராஜஸ்தானில் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் போயிட்டு நாயசேகர் ரிட்டனுக்கு போய் அங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பெரிய பட்ஜெட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா மேலே அங்கே ஷூட்டிங் பண்ண ஆகிடும். ஒரு நாளைக்கு அந்த பங்களாவோட வாடகை மட்டும் 600,000 ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு ப்ரொடக்ஷன் இபி சொல்கிறாரு. நான் என்ன பண்ணணும் சார் கேட்டேன். சார், எங்களை ஒரே ஒரு கம்ஃபர்டபுள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணி கொடுக்கணும், சொல்லுங்கள் சார் என்ன சார் அப்படியாது. மைசூர் பேலஸில் எத்தீங்களானே எங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா மிச்சமாகணும், டன், எடுத்துக்கோங்க.
எங்கள் காட்டினாலும் ஒன்று தான், நம்மளுக்கு என்ன இருக்குது, வடிவேல வச்சு காட்ட போகிறோம். எங்கள் காட்டினா ஓகே மைசூருக்கு வந்துடுங்க சொன்னேன். நம்ம வந்து என்னென்னா இது கையில் இல்லை சார், நான் அங்கே தான் சார் எடுப்பேன் அப்படி. எங்கே எடுத்தாலும் படம் நல்லா தான் ஓட போகுது, எங்கே எடுத்தாலும் ஓட சரி வந்துடுங்க சார் மைசூருக்கே வந்துடுங்க சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து மைசூர் ஷிஃப்ட் ஆகி நான் இங்கேருந்து மைசூருக்கே போயிட்டேன். அவங்க வடிவேல் அண்ணங்கிட்டே சொன்னேன், பங்காளி பண்ணிடலாம் மைசூர்லேயே பண்ணிடலாம், ஓகே உங்களுக்கு ஓகே எனக்கு ஓகே பங்காளின்றாரு. மைசூரில் தான் வந்து பண்ணேன். அதனால் வந்து சார் ஒரு அதை இன்னொன்றும் நான் சொல்லுவேன், நம்மளை நம்பி நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு மல்லிகைக்கடை கூட வச்சு தந்ததில்லை. நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் ஒரு 10 கோடி 20 கோடி போகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னா லாங் லீவ் சினிமாவில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு படம் ரெண்டு படத்தோடு காணாமல் போயிடுவாங்க. பல மியூசிக் டைரக்டரோடு இங்கே பணியாற்றிருக்கீங்க, உங்களுக்கு மியூசிக் டைரக்டருக்குள்ள சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு இமான் 2 படத்துக்கு, அப்புறம் மணிஷர்மா 2 படத்துக்கு, பாட்டெல்லாம் இந்தி தெலுங்கு பாட்டு அப்படியே வாங்கி இங்கே போட்டுருது. மணிஷர்மா மியூசிக் என்ன பழைய பாட்டெல்லாம் வாங்கி போட்டேன் சார் நான் தெலுங்கில். என்டிஆர் நடித்த பாட்டு ஒன்று, ஆரோசு நல்லாகனு ரோசுன்ற ஒரு பாட்டு, அந்த பாட்டு அம்மா அப்பா விளையாட்ட விளையாடி பாப்போமா செல்லம் அந்த பாட்டெல்லாம் எடுத்துருக்கிறேன். மணிஷர்மா கூட ஒர்க் பண்ணேன், தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ணி கலெக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு, போன படத்துக்கு இப்போ ஆதி இமான் மணிஷர்மா தமன் தேவி ஸ்ரீ பிரசாத் இப்பா பாதி சந்தோஷ் நாராயண் அவர்களும் பண்ணிட்டேன் சார். சந்தோஷ் நாராயண் சாரோட பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் ரொம்ப ஜாலியான மனிதர், அவர் எங்கே இருக்கார் எப்போ பார்த்தாலும் டவுசர் போட்டு டான்ஸ் ஆடினே இருப்பார் சார் அப்படின்னு. வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு, என்ன பண்ணிட்டுருக்கீங்க சும்மா ட்வீன் போட்டுட்ருக்கிறான்னு வரும், ட்வீன் எங்கே சார் போகிறீங்கன்னா காதில் போயிட்டு இருக்காரு மியூசிக் வச்சு அப்படியே ஆடிட்டுருப்பார். ட்வீன்லாம் சுப்பிரமாக தான் போனார். வடிவேல் எல்லாம் பாட்டு பாடினார் இந்த படத்தில், வடிவேல் பாடு அவர் தான் வடிவேல. நீங்கள் பாடி தான் ஆகணும், ஆனால் உங்கள் வந்து நடிகராக தானே எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒரு சிறந்த பாடகன்னு சொல்லிட்டு எல்லா பாட்டையும் வடிவேல பாட வச்சார். அவர் ரெக்கார்டிங் தான் நான் நிறைய அதிகம் போனேன். அப்புறம் இமான், இமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நானும் இமானும் நல்ல அப்போது கிரி, அந்த டைம்லேருந்து கிரியில் மியூசிக் டைரக்டர் கிரி, அதுக்கப்புறம் எனக்கு வந்து தலைநகரம் மருதமலையெல்லாம் பண்ணார். அப்போலேருந்து இமான் கூட நல்ல க்ளோஸ், இமானும் நானும் சேர்ந்தோம்னா நல்ல பாட்டுக்கிட்டெல்லாம் பேசி அதெல்லாம் பண்ணுவோம். இமானும் ஒரு நல்ல ரசிகராக கூட பண்ணேன். மணிஷர்மா ஒரு தெலுங்கு, நான் வந்து சார் தெலுங்கு பாட்டு ஒரு 5 பாட்டு போட்டு கொடுத்துருங்க சார்ன்ட்டேன். அப்படியே சார் சார் ஒரு ட்வீன் நான் யோசிச்சு போகிறேன், இருக்கிற பாட்டு பழைய பாட்டை இருந்தாங்க தமிழுக்கு புதுசாக இருக்கணும் சார். என்ன படிக்காதவன்ல எல்லாம் பாட்டு அப்படி தான், மாப்பிள்ளாம் அப்படி தான். அப்புறம் அலெக்ஸ் பண்ணி தேவி ஸ்ரீ பிரசாத் தெலுங்கு மியூசிக், கார்த்திக்கு வந்து டபுள் லாங்குவேஜ் மார்க்கெட் இருந்தது அப்போ, அவருக்கு அங்கேயும் வேணும் இங்கேயும் வேணுன்றதுனால தேவி ஸ்ரீ பிரசாத் போட்டு எல்லா ட்வீனும் புதுசாக போட்டு கொடுத்தாரு. அது அந்த படத்துலேயும் பாட்டு பேட் பாய் பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் இப்பாப் ஆதி சின்ன போய் விளையாட்டு பையன் அது ஜாலியாக போடுவார் அங்கே, அப்போ ஹீரோ ஆகிட்டார் அவர், அவரு கூட ஒர்க் பண்ணேன், அதுவும் நல்ல அனுபவம். மறைந்த நடிகர் மனோபாலாவோட பல படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. தலைநகரம் டைமில் சார் அந்த வடிவேல வடிவேல கூட்டு போய் விசாரிப்பாங்க, அதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராருன்னு ஒரு பில்டப் கொடுத்தா மனோபாலா வருவார். வந்தவுடனே உன்னை ஹிப்னாட்டிசம் பண்ண போகிறேன், நீ தான் பில்லான்னு வார். நான் பில்லா இல்லைங்க, பில்லான்னு பிடிச்சிட்டு வந்து வச்சுருப்பாங்க, பில்லான்னு பிடிச்சிட்டு வந்துச்சுன்னு கேட்பார். நீ இப்போ ஹிப்னாட்டிசம் பண்ண சொன்னேன், 10 வருஷம் பின்னாடி போகிறேன், என்ன பண்ணுறேன், ஊரில் எருவம் வச்சுட்டு இருந்தேன் சார், விஞ்ஞானத்தோடையே வீம்பா விளையாடுறான் சார் அப்படின்னாரு. அடிச்சிருவார் சாம்பாடி அடித்து முடிச்சுன்னு அப்படியே வடிவில் எழுந்திருப்பார், நீ போகலாம் அப்படின்னாரு. இன்ன இப்போ என்ன ஆச்சு என்ன, பில்லா நீ இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆச்சு, ஏன் பில்லா பயங்கர கருப்பாக இருப்பான், நீ கருப்பாக பயங்கரமாக இருக்கிற அப்படின்னாரு. என்னை அடிச்சிட்டேன்னு பெருமைப்படுத்திக்காத, நீ அடித்த ஒரு அடி கூட எனக்கு வலிக்கல, நீ போய் நல்ல டாக்டரை பாரு அப்படின்னாரு. போடா அப்படின்னு அந்த படத்துலேருந்து வந்தது. அவர் டைரக்டராக எனக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது, நடிகராக வந்ததுக்கப்புறம் பட் அப்போலேருந்தே எனக்கு தெரியும் அவர், அந்த டைமில் சுந்தர் சார்கிட்ட இருந்த காலகட்டத்தில் தெரியும். நம்ம படத்தை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தார், என் படத்தில் தலைநகரம் அப்புறம் மாப்பிள்ளை அலெக்ஸ் பாண்டியில் மெயின் ரோல் வரும் சார். அதான் பிரம்மானந்தம் பண்ண வேண்டிய கேரக்டர் சொன்னால அது மனோபாலாக தான் கொடுத்தேன். நான் என்ன பண்ணேன், இல்லைங்க இது வந்து நல்ல டைமிங் சென்ஸில் அடிக்கிற காமெடி, யார் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யோசித்தேன். அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃபில் சந்தானம் இருப்பார், செகண்ட் ஆஃப் பிரம்மானந்தம் முடியலன்னு சொன்னோன்னா ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மனோபாலா அப்படின்னு. வந்து பெரிய ரோல் அவருக்கு, பெரிய இது வருவார், ஒரு ஹண்டராக வருவார், ஹண்டராக வந்து கார்த்திகோட நல்ல காமெடி பண்ணிட்டு போவார். நல்ல அவருடைய திடீர் மரணம் வந்து ஒரு ஷேக் ஆகிடுச்சு. அப்புறம் வடிவேலனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் ரொம்ப அவரை பற்றி ஃபீல் பண்ணார். நம்மக்கிட்டேருந்து இவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல கலைஞன் மறைஞ்சதுக்கு திரையுலகத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமே இது பெரிய இழப்பு.
ஹீரோஸுக்கு எல்லாரும் பஞ்ச் டைலாக் எழுத மாதிரி காமெடியன்களுக்கு வந்து பல பஞ்ச் டைலாக் கொடுத்தது நீங்கள். அந்த பஞ்ச் டைலாக்ல ஒரு நாலஞ்சு சொல்லுங்கள். ஆமாம் சார், நிறைய கொடுத்துருக்கேன் சார். தலைநகரம் படத்தில் நாய் சேகர நடிச்சிருப்பார். வந்தவுடனே அந்த பொண்ணு நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர்னாரு. நாய் சேகரா நீங்கள், உங்கள் அக்கா பொண்ணு உனக்காக காத்துட்ருக்கிறா அப்படின்னாரு. வந்து பார்த்து உங்கள் மாமா வந்திருக்காரு அப்படின்னாரு. வந்து பார்த்தோன்னே இல்லை, ஒரு ரொமான்டிக்காக அப்படியே ஒரு லுக் கொடுப்பாரு. ஆண் மயங்கி விழுந்துருவான். என்ன மயங்கிட்டா அப்படின்னா, இல்லை அவள் உன் அழகை பார்த்து மயங்கிட்டான் வர சுந்தர். இதுதான் அழகில் மயங்குறதோ அப்படின்ட்டு, ஹாய் என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணலையான்வார். அது எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வச்சு காமெடி தானே பண்ண முடியும். அவரில் என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணலையேன்னா அது எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. ரஜினி சார் வந்து சிவாஜியில் சொல்வார் விவேக் சார்கிட்ட, ஏய் என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணலையான்ட்டு. அந்த அளவுக்கு அது ரீச் ஆயிடுச்சு. அந்த படத்துலேயே இன்னொரு டைலாக் இருக்கான். பிரகாஷ்ராஜ் வருவார். பிரகாஷ்ராஜ் வந்தோடனே வடிவேல நின்றுருப்பார். யாரா எல்லா ரவுடிங்களை பற்றி சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ரவுடின்னு பார்த்து தூரமாக வருவான். இவன் யாரா கோமாளி மாதிரி இருக்கான் அப்படின்னாரு. சார் வாண்டடாக ரவுடின்னு வண்டியில் ஏறி வந்துட்டான் சார். நான் இது என்ன டவுன் பஸ்ஸா ஏறி வர்றதுக்கு என்ன, ஹலோ இன்னொரு தடவை கை பட்டுது சேகர் செத்துருவான் அப்படின்னா. யாரா சேகர், நான் தான் அப்படின்னா. பார்த்தா கால்லாம் நடுங்க, என்னடா பாடி ஸ்டிப்பாக இது, கால் கடகடன்னு ஆடுதுனா. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் அப்படின்னாரு. அந்த டைலாக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லிட்டு, அப்படியா டே அவனுக்கு கொரில்லா செல்ல தூக்கி தள்ளா அப்படின்னா, கொரில்லா செல்லா அப்படின்ட்டு உள்ளே போனால் அங்கே ஒருத்தர் இருப்பார். அந்த பார்த்து அது ரெண்டும் ஹைலைட் டைலாக்காக வந்தது. எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க அந்த டைலாக் உங்களுக்கு எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு படத்தில் அந்த டைலாக் பார்த்துருக்கேன், உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து மருதமலையில் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற அந்த டைலாக் பேசலாம். இவங்களுக்கு யோசிச்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மலை நல்லா இருக்கியா மலை, அவன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிவிட்டு மலை நல்லா. அந்த படத்தில் எல்லாமே நிறைய அதிக வசனங்கள் வரும் சார். தாய் பாசத்தில் நம்மளை மிஞ்சினோட மிஞ்சிடுவான் போல இருக்கேன் அப்படின்னு ஒரு அக்யூஸ்டோட கட்டி பிடிச்சிட்டு எட்டையா போயிட்டு வந்துட்டான். போடா போடா போயிட்டு வாடா அம்மா பார்த்துட்டு வாடா. கையில் விலங்கு இருக்கும்போது எப்படி போவான், கைட்டு விடணுவார். எட்டையா இதெல்லாம் ஓவர் ரிஸ்க், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி திறந்து விடுவான். அழுவாதப்பா அழுவாதா, ஒரு தாய் பாசத்தில் என்ன மிஞ்சிடுவ போல இருக்கப்பா, போ போய் பார்த்துட்டு அடுத்த உட்காந்து என்ன அவன் போயிட்டு இருப்பான். போட்டு அடி அடி அடிப்பார். படிக்காதவங்களே அது மாதிரி என்னை பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்காதுன்றே பெரிய. ஆமாம் அந்த ட்ரைலராக தான் போட்டிருந்தேன். அப்போது நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படி இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளரோட அந்த படம் பண்ணிங்க. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னும் சரியாக சொல்லணும்னா, அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் வடிவேலுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த படம் பண்ணாங்க. எப்படி இருந்த அந்த படத்தில் பணியாற்றியாங்க? நானும் வடிவேலனும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தேன் சார். ஒரு கதை சொல்லி இந்த கதை பண்ணலாம், ஒரு நாய் திருடனை பற்றி ஒரு கதை அப்படின்னு சொன்னோன்னு, சரி இது நான் பண்ணதில்லை இது வரலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் அதை பண்ணலாம் சொல்லிட்டு பெரிய பெரிய பேனரில் பேசணும். எண்ட் ஆஃப் தி டே ப்ராஜெக்ட் திரும்பி திரும்பி வருது. என்னன்னு கேட்டால், வடிவேல் அண்ணனுக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ரெட் இருக்குது, அதை வந்து சரி பண்ணால் தான் அவர் பண்ண லைக்காவுக்கு படம் பண்ணால் தான் அவர் வேறு ப்ராஜெக்டே பண்ண முடியுன்ற டைமில் வந்து தமிழ் குமரன் கிட்ட பேசணும். பேசினா அவர் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லைண்ணா நான் அண்ணன் கான்கால் போடுறேன், வடிவேல் அண்ணே பேச சொல்லுங்க சொன்னேன். அவங்க ரெண்டு பேரும் பேசணுன்னு அவர் சுபாஷ் சார் என்ன சொன்னார், நான் இந்தியா வரேன் பெங்களூருக்கு வரேன், நீ அங்கே பெங்களூருக்கு வந்துருங்க அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் இங்கேருந்து நானும் அடிவரணும் பெங்களூர் போனோம். பெங்களூர் போனால் அங்கே ரவிசங்கர்ஜி பாபா ஆசிரமம், ரவிசங்கர்ஜி சாமிஜி ஆசிரமம் அங்கே தான் போனோம். அங்கே அந்த சாமிஜி முன்னாடி தான் உட்காந்து அடிவரணம் சொன்னார், அண்ணா நான் படம் பண்ணணும், நீங்கள் எனக்கு வந்து படம் பண்ணுறதுக்கு சரி நம்ம கம்பெனிலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவிசங்கர்ஜியோட ஆசிரமத்தில் தான் அந்த ப்ராஜெக்டு சைன் ஆச்சு. சைன் ஆனவுடனே அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ சுபாஷ் சார் சொன்னார், ஓகே வடிவேல் நான் உனக்கு எப்போவுமே ஒரு தடுங்களாக இருக்க மாட்டேன், உன்னை மிகப்பெரும் கலைஞன்னே நான் உன்னை இது ஒன்றும் இல்லை இந்த படத்தை நீங்கள் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பேசி ஃபைனல் பண்ணி அந்த படம் ஆரம்பித்தோம். இப்போ லைக்கா நிறுவனம் அப்படின்னா சார் நம்ம கேட்குறத விட அதிகமாக கொடுக்குற நிறுவனம் தான். கரெக்டான பேமெண்ட்டு நம்ம என்ன கேட்டாலும் என்ன அங்கே கொஞ்சம் பேசி அது என்னென்ன கார்பரேட்ன்றதுனால கரெக்டாக அவங்கவுங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் லேட் தாமதமாகங்கிறதுல நான் கரெக்டாக வந்துடும். பெரிய பெரிய டெக்னீஷியனை கொடுத்தாங்க, சந்தோஷ் நாராயணை கேட்டோம், ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் கிங்ஸ்லி, நிறைய புது புது ஆளுங்களாம் அவர் கூட நடிக்க வச்சேன் நான் அதில். அவரும் சொன்னார், ஆமாம் சுராஜ் பழைய ஆளுங்க வந்தால் கொஞ்சம் பழசாகிடும் புதுசு புதுசாக பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய மேலே கட்டு அதை பண்ணோம். தெலுங்குலேருந்து ஒரு ராவ் ராம் சூப்பர் ஆக்டர்,
அவர் இந்த படத்தில் நடித்தார். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அடுத்து சுராஜன், அடுத்து வந்து ஒரு லீட் ஹீரோ வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் சார். இன்னும் ஒரு 1 மந்த்தில் வந்துடும். யோகி பாபு நடிக்கிறாரு. இன்னொரு லீடு ஹீரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், கன்ஃபார்ம் ஆனோடனே சொல்லிவிடுவோம் சார். நன்றி, தேங்க்யூ சார். உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம அரசியலோட பகிர்ந்து. டூரிங் டாக்ஸில் நான் பேட்டி கொடுக்கறதில்ல, அதுவும் சித்ரா சார் வந்து என்னை கேட்டு பேட்டி எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். டூரிங் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.